ஹலலூயா. இந்த அருமையான ஓய்வு நாளும் கூட கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்ம தொடர்ந்து இந்த ஆராதனைக்குள்ளே கடந்து செல்லலாம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நேரத்தை நீங்கள் எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி என்று சொல்லி கொஞ்ச நேரம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராச்சா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, அப்பாவாமை உயர்த்துகிறோம் ராச்சாதி ராச்சனே, கர்த்தாதி கர்த்தரே. அப்பா, இந்த அருமையான நாளை எங்களுக்கு தந்து அப்பாவம்மை ஆராதிக்க உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக இந்த நாளை ஆண்டவரே பரிசுத்த நாளாக எங்களுக்கு தந்தீரே அப்பா, உமக்கு நன்றி ராச்சா. அப்பா, இந்த நாள் முழுசும் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நடத்துங்க. இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே அப்பா உம்முடைய மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராச்சா. நன்றி தகப்பனே. அப்பா, கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை நடத்தி வந்த அப்பாவுடைய மகா பெரிய தெய்வங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு ஆண்டவரே உண்மை உள்ளவராக இருந்தீரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராச்சா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே அப்பா, எங்களுடைய துதிகளிலே பிரியமாக இருப்பவரே அப்பா, ஹலலூயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே கர்த்தாதி கர்த்தரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் உயர்த்துகிறோம். சேனைகளின் கர்த்தரே அப்பா, நீர் பரிசுத்தர் 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 ஆண்டவரே. அப்பா, உம்மிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை அப்பா. நீரே ஆண்டவரே நீதியுள்ள தேவன் அப்பா. நீதியின் வலங்கரத்தினால் எங்களை தாங்குகிறவராய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜாதி ராஜனே. எல்லாவற்றுக்கும் மேலே அதிகாரம் உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. ஹலலூயா, உம்மை உயர்த்துகிறோம் 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 ராஜா. பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹலலூயா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஹலலூயா, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஆண்டவரே உம்மை போல ஒருவர் இல்லவே இல்லை ராச்சா. அப்பா, உம்மை போல அன்பு நிறைந்தவர் இல்லை ராச்சா. அப்பா, உம்மை போல மகிமை நிறைந்தவர் இல்லை அப்பா. உம்மை போல கிருபை உள்ளவர் யாருமே இல்லை ராச்சா. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே அப்பா. ஹலலூயா, சர்வத்தையும் ஆண்டிடும் எங்கள் தேவனையும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். காற்றையும் புயலையும் உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே அதட்டினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் சொல்ல ஆகும் ஆண்டவரே அப்பா. நீர் கட்டளையிட நிற்கும் ராச்சா. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே ஆரம்ப காரணமாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆதியும் அந்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துகிறோம் ராச்சா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராச்சா. இந்த மண்ணான மனுஷர்களே அப்பா, நீங்க ஆண்டவரே அப்பா, ஹலலூயா, தகுதிப்படுத்துங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆ பிரசன்னம் 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 போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா.
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே தேவ பிரசன்னம் கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை நடத்துங்கப்பா. இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை நடத்துங்க, ஆட்கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த அருமையான நாளையும் கூட நமக்கு தந்து அவரை ஆராதிக்கும்படியாக இந்த நேரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் தொடர்ந்து நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். இஸ்ரவேலின் மெய்ப்பரே, அதாவது நம்முடைய மெய்ப்பராகிய நம்முடைய தேவனை கரங்களை தட்டி சந்தோஷமாய் ஆராதிப்போமா. கரங்களை தட்டி ஆராதிப்போமா. யாக்கோபின் தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அதனால் கரங்களை தட்டி சந்தோஷமாய் ஆராதிப்போம். ஆமே. இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யாக்கோபின் ஆயரே, எங்களை நடத்துபவரே, எங்களை நடத்துபவரே. இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யாக்கோபின் ஆயரே, எங்களை நடத்துபவரே, எங்களை நடத்துபவரே. அப்பாயிரின்றி வாழ்வே இல்லை, எப்போதும் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன். அப்பாயிரின்றி வாழ்வே இல்லை, எப்போதும் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன். தப்பாமல் தினமும் விசாரிக்கின்றவரே, கர்த்தாவே நீர் என்னை நேசிக்கின்றவரே. தப்பாமல் தினமும் விசாரிக்கின்றவரே, கர்த்தாவே நீர் என்னை நேசிக்கின்றவரே. உம்மை வாயினிலேயே போற்றுகிறேன், உள்ளம் நிறைந்து பாடுகிறேன். என்றும் என்னோடு இருப்பவரே, என்றும் என்ன
அமைதி என்னை காக்கும்
மறுபடியும் சொல்லும் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் கரங்களை தட்டி நம்முடைய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா ஆமே. தொடர்ந்து நாம் எல்லோரும் சங்கீதத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 29 எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். பக்கம் 686 ராஜா பிரதர் வந்து வாசிக்கும்போது நம்ம எல்லோரும் மாறி மாறி வாசிக்கலாம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்னென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையிலே என்னை நடத்தும் என்று சொல்லி நம்முடைய தேவனை உயர்த்தி நாம் பாடுவோம். அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் வல்லவர் என்று சொல்லி அவரை உயர்த்துவோம். கரங்களை தட்டுவோம். பரிசுத்த இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாடுவோம் இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்த, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவனுள்ள தேவனை வாரும், பாதையில் நடத்தும். கரங்களை தட்டி பாடுமா. ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையில் நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவ பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவ பெற என்னை நடத்தும். பரிசுத்த இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாடுவோம் இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்த, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவ ஆத மக்களே துயா. பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவ ஆத மக்களே துயா. பாதகரம் பாவம் போக்கவே பாதகன் போல் துங்கி நீரலோ. பாதகரம் பாவம் போக்கவே பாதகன் போல் துங்கி நீரலோ. இயேசுவே நீ நீ பரிசுத்த, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். உயர்த்துவோம் இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்த, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து கண்ட மக்களுக்காக
ஐந்து காயம் ஏற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்களே, நேச ஆவி வீச செய்கிறீர். நொந்துருகி வந்த மக்களே, நேச ஆவி வீச செய்கிறீர். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், இயேசுவே நீ பெரிய, கரங்கரம் கட்டி, இயேசுவே நீ பரிசுத்த, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே, பாடுவோம் வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்று நீயா. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்று நீயேசுவே பெரியவர், இயேசுவே பரிசுத்த, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். கரங்களை தட்டி சொல்லுவோம், இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்த, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஜீவனுள்ள தேவனை வாரும், பாதையிலே நடத்தும். எல்லாரும் சொல்லுவோம் கரங்களை தட்டி, ஜீவனுள்ள தேவனை வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே, ஜீவ பெற என்னை நடத்தும். ஆமென். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே, ஜீவ பெற என்னை நடத்தும். இயேசுவே, இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்த, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். கரங்களை தட்டி, இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தரப்பா, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். நாயத்தீர்ப்பின் நாள் நெருங்குதே, காலமாகுதே, நியாயத்தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசவர காலமாகுதே. மாயலோகை நம்பி மாண்டிடும், மானிடரை நீக்க மாட்டீரோ. இந்த மாயலோகை நம்பி மாண்டிடும், மானிடரை நீக்க மாட்டீரோ. நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் ஒருவரே நல்லவர், அவர் ஒருவரே வல்லவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை நல்ல கரங்களை தட்டி நம்ம எல்லாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அப்பா, உம்மை போல யாரும் இல்லை. ஆண்டவரே, நீர் ஒருவரே உண்மை உள்ளவர், நீர் ஒருவரே மாறாதவர், நீர் ஒருவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். அப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி. அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி பாடும்போது எத்தனை சந்தோஷம் நமக்கு வருது பார்த்தீங்களா. நம்ம எல்லாம் தேவனை இன்னும் அதிகமாக உயர்த்துவோம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை துதிப்பதற்கு யூதா முதலில் செல்ல வேண்டும்,
யுத்தத்தில் சத்துருவை ஜெயிப்பதற்கு கர்த்தரை துதிப்பதற்கு யூதா முதலில் செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லோரும் கர்த்தரை துதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாம் கர்த்தரை உற்சாகமாய் துதிக்க போகிறோம். துதிக்கிறவங்களுக்கு வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் சொல்லி பாடியிருக்கிறாங்க, அதே நேரத்தில் கர்த்தரை உயர்த்தி இருக்கிறாங்க. நீங்களும் நானும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்த போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டும். கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, தேசத்தின் முகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீர எழும்ப கரங்களை தட்டி. சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, தேசத்தின் முகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீர செங்கோ துதியின் நாழ்கை தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம். கரங்களை தட்டி பாடுவோம். யூதாவின் செங்கோ துதியின் நாழ்கை தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதா, துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதா. கரங்களை தட்டி பாடுவோம். யூதாவே நீ எழுந்து துதி, சமூகம் உன்னோடுதா, துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடு. கரங்களை தட்டி துதியின் நாளை தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம். துதிப்போம். யூதாவின் துதியின் நாளை தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம். யூதாவே சகோதரராய் புகழப்படுவாய் என்றும், உன் கரமே உன் சத்துருவின் பிழையின் மேலிருக்கும். துதிக்கிற பிள்ளையே. யூதாவே சகோதரராய் புகழப்படுவாய் என்றும், உன் கரமே உன் சத்துருவின் பிழையின் மேலிருக்கும். கரங்களை தட்டி யூதாவின் செங்கோ துதியின் ஆளுகை தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம். உயர்த்துவோம். யூதாவின் செங்கோ துதியின் ஆளுகை தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம். சொல்லுமா? யூதாவின் செங்கோ, யூதாவின் செங்கோ, துதியின் ஆளுகை நாழுகை தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம். சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டா, ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்திடுவாமே. ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்திடுவாகங்களை தட்டி. யூதாவின் செங்கோ துதியின் ஆளுகை தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம். சேர்ந்து உயர்த்தோ. யூதாவின் செங்கோ துதியின் ஆளுகை துதிப்பே தாவீதைக்கோ, துதிப்பே
சட்டி துதிப்பே, தாவீதை போல் துதிப்பே, ஆமென் துதிப்பே, துதிப்பே, தாவீதை போல் துதிப்பே, 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 தாவீதை போல் துதிப்பே, கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவே சேர்ந்து கத்தராவியனில் அசைவா எல்லாரும் சேர்ந்து வீரை போல் பாடுவே 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 தாவீதை போல் பாடுவே 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 தாவீதை போல் பாடு கரங்களை தட்டி பாடுவே பாடுவே தாவீதை போல் பாடுவே தாவீதை போல் பாடுவே துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதி நல்லா முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா ஆமே கர்த்தராவியனில் அசைவாடி தாவீதை போல் துதிப்பேன் அசைவாடி தாவீதை போல் துதிப்பே 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 தாவீதை போல் துதிப்பே 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 தாவீதை போல் துதி பாடுவோம் துதிப்பே துதிப்பே தாவீதை போல் துதிப்பே நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜ கர்த்தரை உயர்த்துவோம் இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே கரங்களை தட்டி பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ள
உந்தன் பாதப்படி நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீ தங்கும் தூய ஸ்தலம் பூமி உந்தன் பாதப்படி நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீ தங்கும் தூய சரம் சகரமும் படைத்த என் தேவா நீ நித்திய சிருஷ்டிகளே ஆமென் சகரமும் படைத்த தேவாதி தேவா ஆமென் நீ பரிசுத்தர் பரிசுத்தர் தடி சொல்லுமா பரிசுத்தரே பரிசுத்தர் 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 பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ள யாவும் ஹல்லேலூயா பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு பரலோகத்தில் அப்பா யாருந்து தேவனே பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை என்று உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தாமே என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் கரங்களை தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒருவரே பரிசுத்த நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்த நல்ல கரங்களை தட்டி பரிசுத்தர் பரிசுத்த நல்ல கரங்களை கட்டி ஆவிரை நிரம்பி பரிசுத்தாவின் அபிஷேகம் நிரம்பி அந்நிய பாஷையில கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லி எல்லாம் கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோம் நல்ல கரங்களை தட்டுங்க ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் உளையான சேற்றிலிருந்து நம்மையெல்லாம் அவர் தூக்கி எடுத்திருக்கிறார் இந்த பாவ உலகிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் நம்மை வேறு பிடித்திருக்கிறார் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக ராஜாக்களாக லேவியராக தேவனாகிய கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் அவருடைய கிருபையை நினைத்து பார்ப்போம் ஹல்லேலூயா தகுதியில்லாத நம்மையெல்லாம் அவர் தெரிந்து கொண்டார் தகுதியில்லாத நம்மையெல்லாம் தேவன் அழைத்தார் ஹல்லேலூயா அவருடைய மகிமைக்கு அவருடைய நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ளவர்களாக்கும்படி நம்மையெல்லாம் அவர் வேறுபடுத்தாரே அந்த கிருபையை நினைத்து பார்ப்போம் அந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா அவரை மகிமைப்படுத்தும் அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது அவருடைய மகாதயவு எவ்வளவு பெரியது என்பதை நம்ம உணர்ந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாம் கர்த்தரை ஆராதிப்போ ஹல்லேலூயா 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 ரெண்டு கரங்களை உயர்த்தோ ஹல்லே
பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? இந்த பூலோகத்திலும் உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோ, உமக்கு நன்றி செலுத்துகிறோ. Hallelujah. Asayellam neerthanaiya, Devayellam neerthanaiya. Asayellam neerthanaiya, Devayellam neerthanaiya. Rakshagare Yesunada, Devayellam neerthanaiya. Rakshagare Yesunada, Devayellam neerthanaiya. Rakshagare ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எதுண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இறை கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. இறை கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குவீரே. எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குவீரே. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானையா. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது
ஸ்ரீவேந்தன் அமைதியின் மன்னன் நீதி தேவன் ஸ்ரீவேந்தன் அமைதியின் மன்னன் நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி தேவனை நோக்கி பார்ப்போம். வேதத்தில் வாசிக்கிறோம், எல்லா சீஷர்களும் இயேசுவோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த யோவான் என்கிற ஒருவன் மாத்திரம் இயேசுடைய மார்பிலை சாய்ந்து கொண்டு அவரோடு ரகசியங்களை பேசி கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் அவரை ஆராதிக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவை வாஞ்சித்து, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான அன்பை வாஞ்சித்து ஆண்டவரோடு கிட்ட ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், கரங்களை உயர்த்து ஆண்டவரே உம்முடைய மார்பில் சாய்ந்து உம்முடைய ஆண்டவரே அப்பா இருதயத்தின் ஆண்டவரே ரகசியங்களை புரிந்து ஆண்டவரே உம்மோடு கூட ரகசியங்களை பேசுகிற உம்மோடு கூட அந்யோன்ய ஐக்கியத்திலே ஆண்டவரே நெருக்கமாக இருக்கிற ஒரு கிருபை எங்கள் எல்லாருக்கும் தாரும் ஆண்டவரே. எல்லாம் கரங்களை உயர்த்து மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க அன்பின் தூதர் ஆக செய்யும் தேவனே
அது அன்றேன் ஆவல் சோத்திரமாண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரசன்னத்தினால் ஆண்டவரே எங்களை நீர் நிரப்பும்படி சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி, லெட் யுவர் ஃபேஸ் ஷைன் அப்ஆன் அஸ் லார்ட். எங்க மேல உங்க முகம் பிரகாசிக்கட்டும். உம்மை நெருங்கி நாங்கள் ஜீவிக்கும் பொழுது, மண்டையில் நாங்கள் ஜீவிக்கும் பொழுது, மறுகாமையில நாங்கள் வாழும் பொழுது தேவனே உங்க பிரசன்னம் பிரகாசம் எங்கள் மேல் வீசட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா. எல்லாரும் ஒரு விசைக்கரங்களை உயர்த்தி, எல்லாரும் ஒரு விசை நம்முடைய சத்தத்தை உயர்த்தி, நம்முடைய தேவனை நோக்கி ஹாலேலூயா. எங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி நம் எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்துவோம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஹாலேலூயா. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் வண்ணமாய் வீற்றிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவாகிய இயேசு மகாராஜாவை உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் உயர்ந்திருப்பீராக. நீர் ஆண்டவரை ஆளுகை செய்வீராக. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளிலும் விசேஷமாய் நம்மத்திலே அன்பு சகோதரர் எம் டி ஜெகன் அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை வழங்குவார்கள். நாம் யாவரும் கவனமாய் வேதத்தை எடுத்துக்கொள்வோம், கவனமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கவனிப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரோடும் தனிப்பட்ட விதத்தில் பேசுவாராக. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5:2-3. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை தர. என் தலை பனியினாலும் என் தலை மயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நினைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, தருமையான நேரத்திற்காக நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்துருக்கிற சந்தர்ப்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை ஆராயும்படிக்கு பிரைய பட்டணத்தாரைப் போல, தெசலோனிக்கேயரைப் போல எங்களுக்கும் சந்தர்ப்பத்தை நீர் ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்கள் எல்லாம் உம்மால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீர் எங்கள் இருதயத்தை திறந்தால் ஒழிய அது எங்களுக்குள்ளே கடந்து போகாதே ஆவியானவரே. இந்த நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைவருவீராக, வசனத்தினால் ஆண்டவர் எங்களை இடைக்கட்டுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன், ஆமேன். இந்த உன்னத பாட்டுங்கிற புஸ்தகம் ஏ, இந்த புஸ்தகத்தில் ஒரு 8 அதிகாரம் இருக்குது.
இந்த புஸ்தகம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நிறைய பேர் இந்த புக்கை படிக்க மாட்டாங்க. நிறைய பேர் இந்த புக்கை வந்து சாலமோனுக்கும் சூலமித்தியாளுக்கும் இருக்கக்கூடியதான தனிப்பட்ட உறவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னவோ அப்படி பேசுகிறவங்களை குறித்து உடன்பாடு இல்லை. காரணம் என்னென்னா, இது வந்து வேதம், பைபிள். பைபிளில் வந்து அப்படி தனிப்பட்ட மனுஷனுடைய உறவுகளுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தலாம் இதில் இருக்காது. இதுக்கு பின்னாடி உன்னதமான காரியம் ஏதோ ஒன்று இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் உன்னத பாட்டு. அதை விட ரொம்ப விசேஷம் இந்த புக்கு அமைக்கப்பட்ட விதம். எதுக்கு அப்புறம் இது வருதுன்னு பாருங்கள், பிரசங்கிக்கு அப்புறம் வருது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பிரசங்கி உலகம் எல்லாம் மாயைன்னு சொல்கிறான். உலகம் எல்லாம் மாயைன்னு தெரிஞ்சாதான் இந்த உன்னதமான அன்பு உங்களுக்கு தெரியும். இது உள்ள தேவனுக்கும் புறஜாதி சபைக்கும், நமக்கும் இருக்கக்கூடியதான, மனவாட்டி சபைக்கும் இருக்கக்கூடியதான உறவு, அதோடைய ப்ரொஃபசி, தீர்க்க தரிசனம், அதை பற்றின எல்லா விஷயமும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த சூலமித்தியால் அல்லது இந்த சியோன் குமாரத்தி என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது முழுக்க முழுக்க புதியற்பாட்டு சபை நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு நிறைய, இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இதில் நினைக்கிற எதெல்லாம் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறா, அது எல்லாத்துக்கும் பின்னாடியும் பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் தாட் இருக்கும். இதெல்லாம் படிக்கணுமா, சின்ன பசங்க படிக்க முடியுமா அப்படின்லாம் சிலர் கேட்பாங்க. அதுக்கு பின்னாடியெல்லாம் பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் தாட் ஒன்று இருக்கும். அந்த உன்னதமான தாட் இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாம்சமான தாட் வெளிப்படும். ஸோ நான் அதை எப்படி தான் பார்க்குறேன் இந்த உன்னத பாட்டை. விசேஷமாக இந்த உன்னத பாட்டில் கடைசி கால திருச்சபையை குறித்து சில விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக 5 அதிகாரத்தில் ஆண்டவர் சபையை அழைத்து கொண்டு போவதற்காக வருகிறார். மனவாட்டியை அழைத்து கொண்டு போக மணவாளன் வருகிறார். கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்தில் இயேசுவே சொல்கிறாரு, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சபைக்கு அங்கே கதவை தட்டுற ஆண்டவர், இங்கே நேசர் கதவை தட்டுறார், உள்ள மணவாட்டி இருக்கிறார். இப்போது இந்த மணவாட்டியினுடைய குணாதிசயங்கள் என்ன? மீண்டும் வந்து மணவாளன் தட்டுகிறார். இதில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் வந்து கதவை தட்டுறாரு, மணவாட்டி திறக்கலை, போயிட்டார். இப்போ மணவாட்டி திருப்பி ஓடுறா, கதவை தட்டது அந்த நேசத்தை நினச்சி ஓடும் போது வழியில் உள்ள காவலர்கள் அவளை பிடிக்கிறாங்க, பிடிச்சு அடிக்கிறாங்க, வஸ்திரத்தை உறிஞ்சுக்கு போர்வை எடுத்துக்கிறாங்க, திருப்பி மணவாளன் போய் அவள் ஜாயின் பண்ணுறான். இதுதான் இங்கே உள்ள கான்செப்ட். இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மணவாளன் வந்து கூப்பிடுகிற காலம், ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். இது முடிந்து அதில் போகாத சபை, மணவாட்டி சபை அதில் போகாத சபை அடுத்து உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போகும். உபத்திரவப்பட்டு நிர்வாணமாக்கப்படும். அதற்கு பிறகு கடைசியாக மணவாட்டி மணவாளனோடு போய் சேருவாள். கைவிடப்படுகிற சபையில் கொஞ்சம் பேர் அவரோடு கூட போய் சேருவார்கள். அப்பொழுது அது முழுமையான சபையாக மாறும். இங்கே அதான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் சபையினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்றைக்கி நம்ம ஒரு மணவாட்டியுடைய 4 வகையான சுபாவத்தை நம்ம பார்க்க போகிறோம், அல்லது 4 வகையான குணாதிசயம். இன்றைக்கி அதுதான் சபை இருக்கிற நிலைமை. உலகளாவிய, நான் சொல்கிறது வேர்ல்டு வைடு, சபைகளுடைய நிலைமை என்ன? முதலாவது உன்னதப்பாட்டின் புஸ்தகம் 5:2-3 வசனம் சொல்லுது, நான் படுத்து விட்டேன் அப்படின்னு இருக்கு. சபை படுத்து விட்ட நிலைமையில் இருக்கிறது. வஸ்திரத்தை கலைந்து போட்டேன் அப்படின்னு இருக்கு. இந்த வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏசாயா புஸ்தகம் 61:10 ரட்சிப்பின் வஸ்திரம் அப்படின்னு இருக்கு. இந்த வஸ்திரம் ரட்சிப்பு. தேவன் இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம மேல் போட்டார். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை முதல்ல ஆண்டவர் யாருக்கு போட்டார்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எசேக்கியேல் புஸ்தகம் 16 இஸ்ரவேல் சபைக்கு போட்டார். அது நீ வழியில் கிடந்தாய், இரத்தத்தில் கிடந்தாய், மிதிக்கப்படத்தக்காக இருந்தார், உன்னை எல்லோரும் கடந்து போனார்கள், நானோ உன்னிடத்தில் வந்து உன் மேல் உன் நிர்வாணம் காணாதபடிக்கு என் வஸ்திரத்தை போட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ வஸ்திரம் என்பது நம்முடைய நிர்வாணம் காணாதபடிக்கு மறைக்கப்படுகிறது. இது மணவாளனாகிய தேவன் மணவாட்டியின் மேல் போடுகிறதான வஸ்திரம். முதல் முதல்ல மணவாட்டி நிர்வாணமானால், ஏவாள் பணம் சாப்பிட்டனால், பாவம் செஞ்சதுனால அவள் நிர்வாணம் தெரிந்தது. அப்பொழுது அத்தி இலையினாலே ஒரு ஆடையை தைத்து ஆதாம் போட்டார், 1 ஆதாம். அந்த வஸ்திரம் நிலையானது அல்ல என்று தேவன் என்ன செய்கிறாரு, ஆட்டுத்தோல் அல்லது ஒரு மிருகத்தின் தோலினாலே ஒரு வஸ்திரம் செய்து போடுகிறார். 3வதாக தன்னுடைய வஸ்திரத்தையே போடுகிறார். எசேக்கியேல் 16, முதல் வஸ்திரம் அத்தி இலை, 2வது வஸ்திரம் மிருகத்தின் தோல், 3வது வஸ்திரம் தேவனுடைய வஸ்திரம். இது 3க்கும் 3 ஞானார்த்தம் உண்டு. இப்போ தேவன் கொடுத்த வஸ்திரத்தை அவர் சொல்கிற, என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? இந்த திருச்சபைக்கு ஆண்டவர்
அதுவும் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு கர்த்தர் மகிமையான வஸ்திரத்தை கொடுத்தார். இது வரைக்கும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் 6000 வருஷம். இந்த 6000 வருஷத்தை 2000 வருஷமாக நம்ம பிரிக்கணும். எப்பத்துலேருந்து எப்போ வரைக்கும்? ஆதாம்லேருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும், அதாவது இன்னும் சொல்ல போனால் ஆபிரகாமுக்கு முன்னாடி வரைக்கும் 2000 வருஷம். இந்த 2000 வருஷம் இருந்த பிரமாணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனசாட்சி பிரமாணம், சுயநீதி. நீ பாவம் செஞ்சியா, அவன் பாவம் செஞ்சியான்னு ஒத்துக்கிட்டா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அவனுக்கு பிரமாணம் வேறு கிடையவே கிடையாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆதாம் என் உடன்படிக்கையை மீறினான். இப்போ ஆபிரகாம்லேருந்து இயேசு வரைக்கும் 2000 வருஷம், அது நியாயப்பிரமாண காலம். இப்போ இயேசுலேருந்து நம்ம காலம் வரைக்கும் 3வது 2000 வருஷம், இது கிருபையின் பிரமாண காலம். இந்த 3 பிரமாணமும் 3 வஸ்திரம் ரட்சிப்புக்காக. ஆண்டவர் ஃபஸ்ட்டு சுயநீதி, தனக்குத்தானே ஒரு வஸ்திரத்தை மனுஷன் போட்டுக்கொண்டான், அதான் அத்தி இலை. அது எப்படிப்பட்டது? வெயில் ஏற ஏற காய்ந்து போகும். ஆனால் இது முதலாவது. ரெண்டாவது, அவர் மிருகத்தின் ஆடையை தைத்து போட்டார். இது 2வது பிரமாணம். இதுதான் நியாயப்பிரமாணம், பலிகளினாலே வருகிறது. ஒரு மிருகத்தை அடித்து அதன் மூலமாக ஒரு மறைவு, அதன் மூலமாக பாவத்தை மறைக்கப்பட்டது. அதனால தான் ஆசாரிய கூடாரத்தை தபசு தோளினாலும் ஒரு ரத்தம் தீந்த ஆட்டுக்கடாவின் தோளினாலும் மூட வேண்டும் அப்படின்னார். அதான் நியாயப்பிரமாணம். இப்போ 3வது, தன்னுடைய வஸ்திரத்தை அவர் போட்டார். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுயாதீன பிரமாணம். அதாவது என்ன சொல்லணும்னா, புதிய ஏற்பாட்டு, இயேசு சிலுவையில் தொங்கி தன் வஸ்திரத்தை கொடுத்து நம் மேலே போட்டிருக்கிறார். அந்த வஸ்திரத்தை அவர்கள் பங்கிட்டு கொண்டார்கள், அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இயேசுவின் வஸ்திரம் ரோமர் கையில், புறஜாதியார் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. அது யார் போட்ட வஸ்திரம்? இஸ்ரவேலர் போட்ட வஸ்திரத்தை, இயேசுவின் வஸ்திரத்தை இவங்க எடுத்துக்கிட்டாங்க, புறஜாதியார் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த வஸ்திரம் புறஜாதியார் கையில் இருக்கு, அதான் என் வஸ்திரத்தை நான் போட்டேன். ஸோ இப்போ இந்த வஸ்திரத்தை தான் மனவாட்டி சொல்றா, களைந்து போட்டேன், நான் எப்படி அதை உடுத்துவேன்? கர்த்தர் திருச்சபைக்கு வஸ்திரத்தை கொடுத்தால் அவளுக்கு அந்த வஸ்திரம் பிடிக்கவில்லை, அல்லது அந்த வஸ்திரம் அவளுக்கு பாரமாயிருக்கிறது. அந்த வஸ்திரத்தை அவள் கலைத்து ஓரமாக வைத்திருக்கிறாள். ஏன் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறது நல்லா இருக்கியா? அதான் திருச்சபையினுடைய இன்னைக்கு நிலைமை. இந்த சுயாதீன பிரமாணம்னு ஒன்று சொல்றோமே, அதாவது கலாத்திய 4வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் இல்லையா, சுயாதீன பிரமாணம்னு, புதிய ஏற்பாட்ட சபையை பற்றி. இந்த சுயாதீன பிரமாணம், நியூ டெஸ்ட்மெண்ட் சர்ச் அல்லது நியூ டெஸ்ட்மெண்ட்ல இந்த நம்ம சொல்லக்கூடிய பிரமாணம் இருக்குது, இது போட்டுக்கிறதுக்கு பாரமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, இன்றைக்கி சபைக்கு கடினமான உபதேசமாக இருக்குது. இயேசு பேசும் போதே சொல்லிட்டான், இந்த கடினமான உபதேசத்தில் யார் நிலை நிற்பார்கள்? பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செஞ்சா பாவம், இங்கே பார்த்தாலே பாவம். அங்கே கொலை பண்ணா பாவம், இங்கே கோவப்பட்டாலே பாவம். அங்கே ஆஸ்தியை விடாட்டி பாவம், இங்கே வச்சுக்கிட்டாலே பாவம். எல்லாம் மாறுது. பிரமாணம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு. அவன் சொல்லிட்டான், இது முடியாதுப்பா, கஷ்டம். இப்போ இயேசு கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அந்த பிரமாணத்துக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச ஆள் யாருன்னா பேதுரு. அவர் சொல்கிறாரு, நாங்கள் வேறு யார் இடத்துல போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டு. இதுவரைக்கும் போட்ட வசனம் எதுலேயும் ஜீவன் இல்லை, அதாவது ஆதாம் உண்டாக்குனதுல ஜீவன் இல்லை, அந்த தோல் உடைகளில் ஜீவன் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் எனக்கு ஒரு வசனம் கொடுக்குறீங்களே, ஒரு வஸ்திரம், இது இது ஜீவன் இருக்குது, இது இதுதான் என் நிறுவனத்தை நல்லா மறைக்கும். இப்போ இந்த மாதிரி உபதேசங்கள் கடைசி காலத்தில் கடினமாக இருக்கிறது. கடினமான உபதேசத்தை கேட்க மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. உலகத்தை வெறுக்கணும், சிலுவையை சுமக்கணும் அப்படின்னா அளப்போயா, இதெல்லாம் யார் இன்னைக்கு செய்வா? இதெல்லாம் கஷ்டம். புசித்தோம் குடித்தோம் நாளைக்கு சாவோம் என்கிற நிலைமைக்கு குருந்தியரில் சொல்கிறார் இல்லையா, பவுல் சொல்கிறார் இல்லையா, புசித்தோம் குடித்தோம் நாளைக்கு சாவோம் என்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு. அதே நிலைமையில தான் இன்றைக்கி சபை இருக்குது. அன்னைக்கு நோவா காலத்தில் இருந்த பாவம் என்ன? புசித்து குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு சாப்பிட்டோம், அவ்வளோதான் லைஃப். இதை விட வேற என்னையா இருக்குது? இந்த பூமியில் தான் எல்லாமே இருக்குது, இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதை தவிர்த்து நித்திய ஜீவனை குறித்தோ, நித்தியத்தை குறித்தோ, அதற்கான பிரமாணங்களை குறித்தோ, அவைகளினுடைய வழிமுறைகளை குறித்தோ சபை சொல்லும்போது இன்னைக்கு கடினமாக இருக்கிறது, கேட்கறது கஷ்டம். இதில் யார் ஃபாலோ பண்ணுவாங்க? இன்னைக்கு இந்த உலகத்தை வெறு அப்படின்னா சான்ஸே கிடையாது. பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீங்கள் பரலோகத்துக்கு வருவதற்கு உங்களுக்கு சில மாதிரிகளை நான் வைத்து விட்டு போகிறேன், சில ஆட்களை வச்சுட்டு போறேங்கிறார். அப்படின்னா நாம தான் அந்த மாதிரி ஆட்கள். அப்ப நாம யாரு? பரலோகத்துக்கு போறவங்க மட்டும் இல்லை, நம்மளை ஃபாலோ பண்ணா பரலோகத்துக்கு போகணும். இயேசு கான்ஃபிடண்டா சொல்றாரு,
சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஏன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், அப்ப நீ என்ன ஃபாலோ பண்ணு? இப்ப இன்னைக்கு நிலைமை என்ன, நம்மளே போவோமாங்கிறது சந்தேகம் தானே. அதான் நாங்கள் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். இது ஆண்டவர் எங்களுக்கு விஷனாக கொடுத்தாரு. வெறும் ஊழியக்காரங்களுக்கு மட்டும் எடுக்க சொன்னாரு. ஊழியக்காரங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த கிளாஸோடைய தலைப்பு போன உடனே ஃபஸ்ட்டு கேள்வி, நீங்கள் பரலோகத்திற்கு போவீர்களா? இதை கேட்ட உடனே நிறைய ஊழியக்காரங்க வந்து சிரிப்பாங்க, அப்படியே பயங்கரமாக சிரிப்பாங்க. அது ஃபஸ்ட்டு கிளாஸ் நாங்கள் தான் எடுப்போம். எடுத்து அந்த கேள்வியை கேட்டவுடனே பயங்கரமாக சிரிப்பாங்க. ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னா, என்ன கேள்வி கேட்குறீங்க? நாங்களாம் எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியுமா, எங்களுக்கு தெரியாதா நாங்கள் பரலோகத்துக்கு போவோமா மாட்டோமான்னு அப்படின்னு சொல்லி. சரி நான் கேட்டேன், போவீங்களா? எல்லாரும் கை தூக்குவாங்க. ஆ போவோம், கான்ஃபிடென்ட், வெரி குட். அந்த பாடத்தை பாதி எடுத்து முடிப்போம் ஒன்றரை மணி நேரம். அந்த பாடம் பாதி எடுத்து முடிக்கும் போது, இப்போ சொல்லுங்கள் உங்களில் யார் பரலோகத்துக்கு போவீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு கை கூட எழுந்திருக்காது, ஒரே ஒரு கை கூட. மீதி பாடத்தை எடுத்து முடிக்கும் போது நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டால், அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 50% ஊழியக்காரங்களாவது அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க. நாங்கள் தப்பான ரூட்டில் போயிட்டுருக்குறோமே அப்படின்னு. உண்மை இன்றைக்கி இயேசு வரும்போது அன்னைக்கு உள்ள ஆசாரியர்கள், அன்னைக்கு உள்ள வேதபாரகர்கள், நியாயாஸ்திரிகள் அத்தனை பேருமே இந்த வேதத்தை வைத்து கொண்டு தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஜனங்களையே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, குருடர்களுக்கு நீங்கள் குருடராக இருக்கிறீர்கள், பாதை காட்டுகிற குருடர்களைப் போல இருக்கிறீர்கள். இன்றைக்கி அதே நிலைமை தான். சபை பாரமான எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. வஸ்திரம் பாரமாக இருக்குது. வஸ்திரம் என்ன, பிரமாணம் பாரமாக இருக்குது, வசனம் பாரமாக இருக்குது, இங்கே சொல்லி கொடுக்குற விஷயம் பாரமாக இருக்குது, கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. யார் கேட்பா, யார் நிலை நிற்கக்கூடும்? இன்றைக்கி இப்படி ஆனதுனால இன்றைக்கி நடத்துகிறவங்க எப்படி ஆயிட்டாங்க, சபை நடத்துகிறவங்க. நான் ஐ எம் நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் த பாஸ்டர்ஸ், ஐ எம் ஆல்சோ டாக்கிங் அபவுட் த சர்வன்ட் ஆஃப் காட் ஹூ அண்ட் ஆல் ஒர்க்கிங் அண்டர் த சர்ச், ஈவன் எவாஞ்சலிஸ்ட், ப்ரொஃபட்ஸ், அப்போஸ்டல்ஸ், ஈவன் எவ்ரிபடி. நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிறாங்க, நான் என்னோ மெய்ப்பர்களை மட்டும் கார்னர் பண்ணுறதாக. ஒரு சபைக்கு 5 ஊழியர்களும் தேவை. இந்த 5 வகையான ஊழியர்களுடைய என்ன விதத்தில் நமக்கு அது ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா, அந்த மனவாட்டி சபையை மனவாளனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொண்டு போய் கொடுக்கறது. எஸ்தரை உருவாக்கி அவளை கொண்டு போய் ராஜாவுடைய அகாஸ்வர ராஜா கையில் கொண்டு போய் ஒப்படைக்கணும், அவனுக்கு பிரிய இருக்கிற மாதிரி மாற்றணும். இந்த எஸ்தர் யாரு, யூத குளத்துலேருந்து வந்தவ. இவன் யாரு, பெர்ஷியா அதிபதி. பெர்ஷியா அதிபதியினுடைய குணாதிசயத்துக்கு ஏற்ற மாதிரி யூத குணாதிசயத்தில் இருக்கிற மனவாட்டியை மாற்றணும். இதுதான் நான் இந்த பூமிக்குரிய மனவாட்டி, என்னை மாற்றி பரலோகத்துக்குரிய மனவாட்டியை கொண்டு போய் ஒப்படைக்கிற வேலை நம்ம 5 பேர் கையில் இருக்கு. அப்போ இந்த 5 பேரும் சேர்ந்து அவளை அலங்காரம் பண்ணணும், அலங்காரம் பண்ணி அவளை ரெடி பண்ணி கொண்டு போய் ஒப்படைக்கணும். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது, அவளை அலங்காரம் பண்ணுறதுக்கு பதிலாக அவள் எதெல்லாம் வேணாங்கிறாலோ அவளுக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரங்க மாறிக்கிட்டு இருக்கிறோம். சபைக்கு ஏற்ற மாதிரி ஊழியர்கள் மாறுறோம், க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரங்க மாறுறாங்க. ஒவ்வொருத்தரும் மாறி இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி வந்து இந்த நம்ம கடினமான உபதேசங்களை சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஜனங்கள் கேட்க மாட்டாங்க, ஜனங்களுக்கு அது கஷ்டம். ஒரு சில ஊழியர்கள்லாம் பகிரங்கமாகவே பிரசங்கம் பண்ணுறாங்க. என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க, எதுக்குங்க இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சொல்லணும்? அதாவது 3 காரியங்களை வந்து பேசுறத தவிர்க்கிறாங்க. 3 காரியங்களை, 1 பாவத்தை குறித்து, நீ பாவி, நீ பாவம் செஞ்சால் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறத தவிர்க்கிறாங்க. 2 நீதி, அதாவது ஞானஸ்தானத்தை குறித்து. நீங்கள் எந்த எவாஞ்சலிஸ்ட்டை எடுத்து பாருங்கள், எவாஞ்சலிஸ்டுடைய வேலை எங்கே வந்து முடியுது, பிலிப்புங்கிற எவாஞ்சலிஸ்ட்டை எடுத்துக்கோங்க. அந்த காந்தாக மந்திரியை ஞானஸ்தானம் கொடுக்குற வரைக்கும் நடத்துறது யாருடைய வேலை, எவாஞ்சலிஸ்டுடைய வேலை. ஆனால் இன்னைக்கு எந்த எவாஞ்சலிஸ்ட் ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறாரு, ஞானஸ்தானத்தை பற்றி பேசினா டினாமினேஷனை பகைக்க வேண்டி வருமே. ஏன்னா அவங்க வேற ஞானஸ்தானம் வச்சுருக்கிறாங்க, இவங்க வேற ஞானஸ்தானம் வச்சுருக்காங்க, இவங்க வேற ஞானஸ்தானங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க. சொல்கிற எவாஞ்சலிஸ்ட்டுக்கு நல்லா தெரியும் இதுதான் ஞானஸ்தானம்னு. ஆனால் சொன்னான், நான் வந்து இந்த டினாமினேஷனை பகைச்சிப்பேன், அந்த டினாமினேஷனை பகைச்சிக்கிட்டால் அங்கேருந்து வரக்கூடிய காணிக்கையை பகைச்சிப்பேன். அதனால் சத்தியத்தை மறைக்கிறவனுக்கு ஐயோ. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. எந்த எவாஞ்சலிஸ்ட் உங்களை சபைக்கு போகணும் சொல்றாரு, சொல்லுங்க.
ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார்னு ரெண்டாம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுது. எந்த எவாஞ்சலிஸ்ட் சபைக்கு போன்னு சொல்லி நீங்க பிரசங்கம் பண்றாரு? ரட்சிக்கப்பட்டாச்சா, அதுவும் ரட்சிப்பின் உபதேசம் கூட கிடையாது. இன்னைக்கு மேக்சிமம் ரட்சிப்பின் உபதேசமே கிடையாது. பாவத்தை பத்தினதான செய்தியும் கிடையாது, நீதியை பத்தின செய்தியும் கிடையாது, நியாய தீர்ப்பு பத்தின செய்தியும் கிடையாது. நியாய தீர்ப்பு பத்தி சொன்னா ஏன் ஜனங்களை பயமுறுத்தணும்? எதுக்கு ஜனங்களை போட்டு நம்ம கஷ்டப்படுத்தணும்? ஜனங்க சந்தோஷமா சபைக்கு வந்து சந்தோஷமா போகணும். என்னையா செய்யணும்? ஜனங்களை நல்ல ஜாலியா என்டர்டெயின் பண்ணுங்க, ஆட வைங்க, பாட வைங்க, நல்லா அவங்கள போட்டு உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், உன்னை அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார், நீ பணக்காரனாவ, கோடீஸ்வரனாவ, அடுத்த வருஷம் வீடு கட்டுவ, இந்த வருஷம் வெளிநாட்டுக்கு போவ, அடுத்த வருஷம் அங்கே இருப்ப, இங்கே இருப்பேன்னு சொல்லி என்டர்டெயின் பண்ணு. அவன் சரீரத்துக்கு தேவையான உணர்ச்சி பூர்வமான செய்தியை கொடுத்து அனுப்பி விட்டுரு. உணர்வு பூர்வமான செய்தி எங்கே? இப்படி கடைசி 30 வருஷத்தை வீணடித்தாச்சு. அதனுடைய விளைவு இன்னைக்கு என்ன? பாரமானதை தனக்கு மேலே போட்டிருக்கிற வஸ்திரமே பாரமா நினைக்கிறா மனவாட்டி. வஸ்திரத்தை கலைந்து போட்டேன். அவ எவ்வளவு தைரியமா சொல்ற பாருங்க. வெளியே மனவால நிக்கிறாரியா? நீங்க லிட்டரலா கூட எடுத்துக்கோங்க. சாலமோனே நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உள்ள இருக்கிறவ சூலமித்தியால்னு வச்சுக்கோங்க. ஒரு ராஜா வந்து நிக்கும் போது எப்படி ஒரு சூலமித்தியால் ஆடு மேய்க்கிறவ இந்த தைரியமா சொல்ல முடியும்? ஓ, வஸ்திரத்தை கலைஞ்சு போட்டிருக்கிறேன், வாசல்ல ராஜா நிக்கிறாரியா? அந்த தைரியம் தான் இன்னைக்கு சபைக்கு தேவன் மேல இருக்குது. வெளியே நிக்கிறவர் யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்றாரு, வாசப்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். வாசப்படியில் நின்று கதவை தட்டிட்டு இருக்கிறார். ஆனா சபை வஸ்திரத்தை கலைஞ்சு போட்டு படுத்து கிடக்கு. துணிகரம் கடினமான உபதேசத்தை சொல்றதுக்கு கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இன்னைக்கு தயாரா இல்ல, சொல்றதுக்கு ஒரு கூட்டம் தயாராக இல்ல. இல்ல இப்படிலாம் சொன்னா ஜனங்க, ஜனங்களை நம்பி ஊழியத்துக்கு வந்தீங்களா? தேவனை நம்பி ஊழியத்துக்கு வந்தீங்களா? இந்த ஜனங்க உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாங்களா? தேவன் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாரா? யாருக்கு ஊழியம் பண்ண வந்தீங்க? பணத்துக்கு ஊழியம் பண்ண வந்தீங்களா? உலகத்துக்கு ஊழியம் பண்ண வந்தீங்களா? புகழுக்கு ஊழியம் பண்ண வந்தீங்களா? இல்ல பரலோகத்துக்கு ஊழியம் பண்ண வந்தீங்களா? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். ரெண்டு எஜமானுக்கு உங்களால் வேலை செய்ய முடியாது. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்திருக்கிற, ஊழியம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், வைராக்கியம் இருக்கணும், கர்த்தருக்கேற்ற வைராக்கியம் இருக்கணும், சத்தியத்தில் நிற்கணும். சத்தியத்தை போதிக்கிறதுக்கு ஒரு நாளும் தயங்கக்கூடாது. சத்தியத்தை சத்தியமா சொல்லணும். முடியலையா, புல்பிட்டை விட்டு கீழே இறங்கிடணும். ஏன் தெரியுமா? புல்பிட்டை விட்டு நீ கீழே இறங்கிட்டீன்னா உன் அளவோட பாதிப்பு போயிடும். ஆனால் மேலே இருந்து சத்தியத்தை நீ மாத்திட்ட, ஒரு கூட்டத்தையே நரகத்துக்கு விட்டு போயிடுவேன். ஒரு கூட்டத்தை கெடுக்கிறத விட நான் என் அளவில் கெட்டு போனது ஓகே, என்னை காப்பாத்திடலாம். ஆனால் நான் விதைச்ச விதை அந்த களை வளர்ந்துருச்சுன்னா அந்த கூட்டத்தை காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு ஜனங்களை கொண்டு போய் நாசமாக்குற கள்ள போதகர்களும் கடைசி காலத்தில் துணிகரமான செய்தி. இயேசுவே நரகத்துக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு துணிகரம். அதை கேட்டு கைத்தட்டுறதுக்கு விசில் அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம். என்ன துணிகரம்! இதெல்லாம் வஸ்திரத்தை களைஞ்சு போட்டங்கிறதான துணிகரமான கூட்டம். கடைசி காலத்தில் சபை எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. மணவாளன் வரும்போது வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தவன் அப்படின்னு இருக்கு. மணவாளன் வரும்போது வஸ்திரத்தோடு இருக்கணுமா? அதோடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அதோடைய அர்த்தம் நான் அடுத்த பாயிண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வஸ்திரம் என்பது இன்னைக்கு சபை படுத்து கிடக்குது. எப்படி திறக்கிறது சபையை? வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசித்து பாருங்களேன். அது ஆரம்பிக்கும் போது 2:1 அவர் சொல்லுவார், 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 பொன் குத்து விளக்கு அப்படின்னா 7 சபை, 7 சபைகளுக்கு நடுவில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. அது 7 குத்து விளக்கம் சபைங்கிறதுக்கு அந்த 1 கடைசி வசனத்தில் விளக்கம் இருக்கு. இப்போ சபைக்கு நடுவில் இருந்தவர் 3:7 சபை லவோதேக்கிய சபை கிட்ட வரும்போது வசனம் சொல்லுது, வாசப்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். அதோட அர்த்தம் என்ன? உள்ள நடுவில் இருந்தவர் வெளியே நிக்கிறார். எங்க உள்ள இருக்கிற இயேசு வெளியே போக முடியுமா? வசனம் சொல்லுது, எசேக்கியேல் 8:6, மனுபுத்திரனே இவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான
இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிற துணிகரமான காரியம் அருவறுப்பான காரியத்தை பார்த்தாயான்னு சொல்றார் எசேக்கியேல் 8:6. இன்னைக்கு அதான் நடக்குது. அதாவது ஆதாம் ஏவாளுக்கு கூட பரவாயில்லைங்க, நிர்வாணம்னு தெரிஞ்சோட ஓடி ஒளிஞ்சிட்டான் பாருங்களேன். ஆதாம் ஏவாளை பாருங்க, அத்தியலையை போட்டுட்டான், மேல அத்தியலைனால ஒரு ஆடையை தைச்சிட்டான். அவன் எப்படி தைச்சான்னு தெரியாது, தைச்சிட்டான். ஆக முதல்ல நீங்க நம்ம அந்த காலத்துல பார்த்துருப்போம், இந்த கட்டு மனுஷங்கன்னு காட்டுவாங்க, ஜங்கிள் இருக்கிறவங்கன்னு காட்டுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா தங்களுடைய மிக முக்கியமான இடங்களை மட்டும் மறைத்தா மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஒருவேளை அப்படின்னே வச்சுக்கோங்களேன், அதை போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறான். ஐயா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஆதாமால தேவனை பார்க்க முடியல. அவன் சொல்றான், நான் நிர்வாணி, நீதான் அத்தி அலையில போட்டிருக்கேடா, எப்படா நிர்வாணின்னு சொல்ற? இந்த எனக்கே இது நிர்வாணின்னு தெரியுதியா? நான் போட்டு மறைச்சிருக்கிறேன், ஆனாலும் எனக்கே இது நிர்வாணம் தெரியுது. நீங்க பாக்குற அளவுக்கு எல்லாம் எங்கிட்ட மறைக்க ஒண்ணுமே இல்லையா, இது இது நிர்வாணம். அவன் போட்டிருந்ததை விட குறைவான ட்ரெஸ், அதை விட மோசமான ட்ரெஸ், அதை விட அருவறுப்பான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு கூட்டம் நீங்க சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கு. கேட்டோம்னா ஏன் போட்டா என்ன துணிகரம் பாருங்க. அதான் அந்த மனவாட்டி சொல்றா, ட்ரெஸ்ஸை போ கலைஞ்சு போட்டேன், அதெல்லாம் எப்படி மாற்றுறது? இன்னைக்கு சபை ஒரு டிஸ்டன்ஸுக்கு போயிருச்சு. ஊழியக்காரனே சொல்றான், இதுக்கு மேலெல்லாம் அதை மாற்ற முடியாதுங்க. ஒருத்தர் சொல்றாரு, என் சர்ச்சை இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அது அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு கொடுத்த பொறுப்பில் நான் ஃபெயிலியர், நான் அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பேஷண்ட் இதுக்கு மேலே காப்பாற்ற முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேலே என் மருத்துவம் அங்கே யூஸ் ஆகாதுங்க, அவள்தான் கையை மீறி போயிருச்சு, பேஷண்ட் டெட்டு. அதுதான் நடக்குது இன்னைக்கு, ஆத்மா டெட்டு, துணிகிறோம். இன்னைக்கு பாருங்க, ஒருத்தர் சொல்றாரு எங்கிட்ட, இதுக்கு மேல கையை மீறி போச்சு, என்னால ஒன்றும் செய்ய முடியாது. யூ ஃபெயிலியர் இன் யுவர் ஜாப், உன்னுடைய வேலையில் அசதியா இருந்து நீ தொலைத்து விட்டாய். சிங்கப்பூர்ல ஒரு அருமையான ஊழியக்காரர் இருக்கிறார், நான் ரொம்ப நேசிக்கிறதான ஒரு மனுஷன். அவரோட சர்ச் போய் பாருங்க, எல்லா சகோதரர்களும் ஷர்ட் போட்டு ஃபுல் கை போட்டு தான் வரணும், பேண்ட் போட்டு தான் வரணும், பெண்களுக்குரிய ட்ரெஸ்ஸோ டாப்ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு தான் வரணும். அறகுறை ஆடை, நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் கிராமத்தில். உடனே நீங்கள் நினைப்பீங்க, தமிழ்நாட்டில் கிராமத்தில் தான் அப்படி தான் சர்ச் நடத்த முடியும். ஒருனா பழமைவாதி மாதிரி பேசுகிறாரு. இன்றைக்கும் அந்த சர்ச் இருக்கு, சிங்கப்பூருக்குள்ளே இருக்கு, சிங்கப்பூரில் இருக்குது, சர்ச் ஃபுல்லாக இருக்கு. அந்த சர்ச்சை விட்டு இன்னொரு சர்ச்சைக்கு எவனும் போக மாட்டான், அதான் ரொம்ப முக்கியம். ஏன்? எங்கள் பாஸ்டர் எங்களை கரெக்டாக நடத்துகிறாருங்கிறான். எஸ் எஸ் ஏங்க, ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா? ஓ, பரலோகத்தில் அந்த தூதர்கள் 6 சட்டைகளை வச்சுருக்கிறவன் 2 முகத்தை மூடி 2 காலை மூடி 2 சட்டைகளை அடித்து பரிசுத்தர் பரிசுத்தர், அந்த ஒரு பாவமும் செய்யாத பரலோகத்திலேயே இருக்கிறவனே, சுத்தமான இடத்துல இரவும் பகலும் இருக்கிறவனே எல்லாத்தையும் மூடிக்கிறான், அவரை பார்க்க முடியலன்னு. ஏன்னா அவர் அவ்வளோ பரிசுத்தர். இவன் வந்திருக்கான் சர்ச்சுக்கு எப்படி? ஆஃப் ட்ராயர், பேண்ட்டை கிழிச்சு விட்டுட்டு. கேட்டா இதில் ஏன் கேட்குறீங்க? இதோ சபை வஸ்திரத்தை களைஞ்சு போட்டு படுத்திருக்கு. மணவாளன் விட்டுட்டு போயிடுவார், ஒரு அளவுக்கு தான் பேசுவார், கதவை தட்டுவார், கூப்பிடுறதெல்லாம் அன்பை தான் கூப்பிடுவார். என் புறாவே, என் உத்தமியே, கதவை தர, எல்லாம் அன்பை தான் கூப்பிடுவார். ஒரு நாள் வரும், போயிடுவார். அதுக்கப்புறம் காவலர்கள் பிடிச்ச அடிப்பாம்பார், அடி உபத்திரவ காலம் ஒன்று வரும் பாரு. எனக்கு என்னவோ, நீ உபத்திரவ காலம் வர்றதுக்குள்ளே உனக்கு நீயே உபத்திரவத்தை வரவிச்சு கொள்வியன்னு தோணுது. நிறைய பேர் இப்போ அப்படி தான் தோணுது, உபத்திரவத்தை அவங்களே வரவிச்சு கொள்வாங்க போல தெரியுது. போகிற போக்கு அப்படி தான் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. முதலாவது, சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வஸ்திரம் களைஞ்சு போட்டதை துணிகரமாக சொல்லிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கழட்டியாச்சுங்க, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி தான் எங்கள் சர்ச், நாங்கள் இப்படி தான் இருப்போம். சொன்னால் பெரியவங்க சொல்கிறாங்க, டே இப்படிலாம் பண்ணாதீங்கடா, இந்த மாதிரி செய்யக்கூடாதுடானா? ஏன் செஞ்சா என்ன? நான் அப்படி தான் செய்வேன், நானும் என்னை எவனை எதுவும் கேட்கக்கூடாது. இதோ வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், பாதரட்சை எப்படி மாட்டுவேன், அதெல்லாம் முடியாது. கடை ஒரு நாள் வரும், கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து பார்த்தபோது உனக்கு அப்போதான் உண்மை தெரியும். ஏன்னா நீ ஒரு கதவுக்குள்ளே உட்காந்துருக்க, ஒரு ரூம்குள்ளே உட்காந்துருக்க, உனக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு உட்காந்துருக்க. அந்த வட்டத்துக்குள்ள நீ செய்யறதெல்லாம் சரி, அந்த வட்டத்துக்குள்ள நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு உன் மைண்டு சொல்லும். கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்து பாரு, கதவை திறந்து பாரு.
நேசரோட போகிறவனுக்கு மட்டும்தான் மரியாதை, நேசர் இல்லாமல் போகிறவனுக்கு என்ன ஆகுன்றது உன்னதப்பட்ட 5 அதிகாரத்தை அப்புறம் போய் வாசித்து பாருங்கள். முதலாவது, வஸ்திரம் இல்லாமல் கழட்டி போட்டு விட்டு கிடக்கிற சபை. இன்றைக்கி சபைகள் அப்படித்தான் இருக்கிறது. ரெண்டாவது, மத்திய எழுதின சுவிசேஷம் 25:5 மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். யார் இவங்க? 25:1 சொல்லுது, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். இவங்க யாரு? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டவர்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ இவங்க யாரு? நல்ல வஸ்திரம் போட்டவங்க தான், நல்ல ட்ரெஸ் போட்டு அலங்காரம் பண்ணி மணவாளனை பார்க்க போகிறாங்க. ஆனால் மணவாளன் வர தாமதித்த போது, கையில் தீவெட்டியோடு போனாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, மணவாளன் வர தாமதித்த போது சபை தூங்க தொடங்கிவிட்டது. முதல்ல உள்ள மணவாட்டி தூங்கலை, அவளுக்கு சத்தெல்லாம் கேட்குது. என்ன அவள் பிரச்சனைனா, அவள் ஒரு ஃபார்முலாக்குள்ளே வந்துட்டா, வஸ்திரத்தை கலைச்சிட்டேன், இது என்னுடைய சட்டத்திட்டம், இதுக்கு மேலே இதை போட முடியாது, அவளுடைய சுயாதீனத்துக்குள்ளே அவள் போயிட்டா. பட் அவளுக்கு என்ன கேட்குது? சத்தமெல்லாம் கேட்குது. மணவாளன் சத்தம்லாம் அவளுக்கு தெரியுது, எல்லாம் தெரியுது, ஆனால் செய்ய முடியாது. அப்படி ஒரு குரூப் அது. இவங்க எப்படி தெரியுமா? இவங்க கையில் தீவெட்டி வச்சுருக்காங்க. அதாவது தீவெட்டிங்கிறது கர்த்தருடைய வசனம், அதாவது உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. தீவெட்டிங்கிறது டார்ச், காட்ஸ் வேர்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்லா கவனிங்க, 11 10 எபிரேயர் நிருபம், அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாக பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வர பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். அந்த இதில் நின்றுக்கிட்டே இருப்பான். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, விளக்கு அணையாமல் பார்த்துக்கிறது அவனுடைய வேலை. யாருடைய வேலை? அந்த ஆசாரியனுடைய வேலை. விளக்கு அணையாதபடி பாதுகாத்து கொள்ளணும். ஆனால் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த விளக்கு அணைஞ்சு போகிற ஒரு சுபாவத்தில் இருக்குது. அந்த தீவட்டி அணைஞ்சு போச்சு. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த விளக்கு அணைஞ்சு போச்சு. விளக்கு அணைஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த விளக்கை எரிய வைக்கிறதுக்கு எண்ணெய்க்கு போகிறாங்க. இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 27:20 நான் வாசிக்கிறேன். அந்த விளக்கு அணையாதபடிக்கு, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி, நல்லா கவனிங்க, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி. லேவியராகமம் 24:2 அப்படி இருக்கு, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும். இப்போ இந்த தீவட்டியை பிடிச்சிட்டு போனவங்களுடைய தீவட்டி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அணைஞ்சு போச்சு. ஏன் அணைஞ்சிருச்சு? அந்த யாத்திராகமத்தில் வாசித்தோம் இல்லையா, அங்கே என்ன வசனம் சொல்லுது? நாடோறும் பிழிந்த ஒளிவ எண்ணெய் அதில் ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்கணும். விளக்கு அணையணும்னா எண்ணெய் இருக்கணும். இப்போது ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள நீங்கள் போகிறீங்க, அங்கே போகும்போது விளக்கு இருக்குது, அந்த விளக்கில் வெளிச்சம் இருக்குது, அந்த விளக்கு தான் இயேசு கிறிஸ்து. அதில் எண்ணெய் யார்? பரிசுத்தாவினுடைய மகிமை, ஊழியக்காரனுடைய அனுபவம். ஊழியக்காரன் அங்கே நாள்தோறும் நிற்கணும், அந்த பரிசுத்தாவில் நிறைஞ்சவனாக இருக்கணும். அவன் நிறைஞ்சிருக்கும் போது தவன் மூலமாக இயேசு பிரகாசிப்பார். அதில் சமூகத்து அப்பத்தின் மேஜையில் இருக்க அப்போஸ்தல உபதேசத்தை அவங்க சாப்பிடணும். அதான் அதோடைய அர்த்தம். ஆனால் என்ன நடக்குது? தீவட்டி அணைஞ்சு போச்சு. இப்போ இங்கே என்ன இல்லை? வசனம் இல்லை. வசனம் இல்லாமல் போனது காரணம் என்ன? எண்ணெய் இல்லை. எண்ணெய் யாரு? பரிசுத்தாவியானவர். அபிஷேகம் போச்சு. இன்னைக்கு சபை நல்ல அலங்காரம் பண்ணி மணவாளனை எதிர்கொண்டு போகிறதுக்கு ரெடியாக நிற்கிற மாதிரி இருக்கு. ஆனால் என்ன இருக்கணுமோ அது இல்லை. இன்னைக்கு சபைகளை பொறுத்த வரைக்கும், கடைசி காலத்தில் நான் சொல்லுவேன், சபைகளுக்கு பஞ்சம் இல்லை. சபைகளில் ஃபெசிலிட்டிஸுக்கு பஞ்சமே கிடையாது. ஒவ்வொரு சபையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், 1 million, 2 million, 3 million, 5 million, 10 million தான் நீங்கள் சபை நடத்துகிறீங்க. சொந்த கட்டடத்தை வச்சு நடத்துகிறவங்களாம் அப்படி தான் நடத்துகிறோம். இன்னும் சொல்ல போனால், நமக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருக்கு. தி பெஸ்ட்டு பிஏ சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வேறு ஆன்லைனாக இருக்கிறதுனால எவ்ரிபடி ஹாவ் தர் ஓன் கேமரா ஃபெசிலிட்டிஸ், மீடியா டீம், அப்புறம் போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்கள், வாட் எவர் வி நீட், எல்லாமே இருக்குது இன்றைக்கி சர்ச்சில். சபையில் குறை ஒன்றும் இல்லை. 30 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா சபையில் ஒன்றுமே இருக்காது.
எப்படி ஊருக்கு வெளியே கொட்டா போட்டிருப்பாங்க, கொட்டடிப்பாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல கூடி ஆராதிப்பாங்க, ட்ரம்மு தான் இருக்கும், விளக்கில் தான் இருக்கும். நீங்கள் ஆனால் மற்ற கரிஸ்மெட்டிக் சர்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராண்டாக இருக்கும். ஆனால் மணவாட்டி சபைன்னு சொல்லக்கூடிய பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ், ஸ்பிரிச்சுவல் சர்ச்சஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் தே டோன்ட் ஹாவ் எனி ஃபெசிலிட்டிஸ், பட் ஸ்பிரிட்டில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அந்த ஸ்பிரிட்டில் அவங்களுக்கு இருந்ததான தேவன் கொடுத்ததான அந்த அபிஷேகம், அந்த வசனம், எத்தனையோ பாரம்பரிய சபைகள்லேருந்து பிசாசை விரட்டுறதுக்கு பெந்தகோச சபைக்கு அனுப்பி விடுவாங்க. இது நடந்த உண்மைகள். 30 வருஷத்துக்கு முன்னாடி சில சபைகளுக்கு போனால் பிசாசு ஆடிச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே கூட்டு போயிருங்க, இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஒரு பெந்தகோச குரூப் இருக்கும், அங்கே கூட்டு போங்க, அங்கே விரட்டுவாங்க. உண்மை, நிஜம் நடந்துச்சு. ஏன், அங்கே வெளிச்சம் இருந்துச்சு, விளக்கு திகு திகு திகுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, பிரகாசம், கர்த்தருடைய வசனம், மகிமை. அங்க போனாலே ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் அது சொல்லுவாங்க. பெந்தகோஸ்த சர்ச்சுக்கு போகாம பாத்துக்குங்க. உண்மை, எப்போ பாரம்பரிய சபைகள்ல சொல்லுவாங்க, பெந்தகோஸ்த சர்ச்சுக்கு போகாம பாத்துங்க, அங்க விட்டுறாதீங்க. ஏன், அவங்க அப்படியே மாத்திடுவாங்க. அதான், அங்க போனா அவன் மாறிடுவான். ஏன், அந்த தீ அவனை பற்றி எரியும். அதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருந்த அபிஷேகம். இன்னைக்கு மணவாளன சந்திக்க புறப்புற கண்ணிகை மாதிரி இருக்கிறோம். சபை எப்படி இருக்குது, பயங்கர கிராண்ட், பயங்கர கிராண்ட். யோசிச்சு பாருங்க, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையை பார்க்க போற பொண்ணு எப்படி இருப்பா? அப்படித்தான் சபை இருக்கு இன்னைக்கு, பயங்கர கிராண்ட், ஒரு குறையும் இல்லை. என்ன கேட்டா நான் சொல்வேன், பல பாரம்பரிய சபைகளை பார்க்கிலும் ஆவிக்குரிய சபைகள் இன்னைக்கு பயங்கர கிராண்ட். அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் வேர் இஸ் த ஸ்பிரிட்? பரிசுத்த ஆவியானவர் எங்கே? அபிஷேகம் எங்கே? அங்க இருந்த ஃபயர் எங்க? பிசாசு உள்ள உட்காந்துக்கிட்டு மிரட்டுது ஊழியக்காரன, சபை ஒட்டுங்கி போய் நடுங்கி போய் நிற்கிது. நான் சொல்லுவேன், எத்தனையோ கொள்ளை நோய்களும், எத்தனையோ வியாதிகளும், மரணங்களும் சபைகிட்ட தோத்து ஓடி இருக்கு. இந்த நூற்றாண்டு தான் சபை வியாதியை பார்த்து பயந்த நூற்றாண்டு. நான் தைரியமாய் சொல்லுவேன், எனக்கு முன்னாடி உள்ள எத்தனையோ ஹிஸ்டரிஸ் எடுத்து படிச்சு பாருங்க, கம்யூனிசம், ஃபாசிசம், நாசிசம் காலத்திலையா இருக்கட்டும், ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்த போதாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எந்த வியாதியா இருக்க முடியும், சபை வியாதியை ஜெயித்திருக்கிறது, பிசாசை ஜெயித்திருக்கிறது, ராஜ்யங்களை ஜெயித்திருக்கிறது. சபைக்கு முன்னாடி எல்லாம் தூள் தூளா போயிருக்கு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியிலேயே சபை பயந்து போய் உட்காந்துருக்கு. காரணம், தீவெட்டி எரியல, தட்ஸ் எ மிஸ்டேக், இருட்டில் இருக்கு, வசன வெளிச்சம் இல்லை. ஆனால் தேங்க் காட், இந்த 1.5 வருஷத்தை பொற்காலம் என்று நான் சொல்லுவேன். இந்த 1.5 வருஷம் கர்த்தருடைய மகா பெரிய பொற்காலம். ஏன், அபிஷேகத்தில் தனிப்பட்ட முறையில் ஜனங்கள் வசனத்தில் வளர்ந்திருக்கிறார்கள். சபை வளர தொடங்கி இருக்கிறது, அபிஷேகத்தில் வளருது, சபை மகிமையில் வளர்ந்துருக்கு. ஏன், இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, சபையில் எல்லாமும் இருந்துச்சு, ஆட்டம் இருந்துச்சு, பாட்டம் இருந்துச்சு, புகை போட்டு மூட்டம் போட்டு ஆடுறது இருந்துச்சு, ஊழியக்காரனே மேலே ஏறி ஆடுற மாதிரி இருந்துச்சு, சபையனுடைய தலையே ஆடுச்சு. சபையனுடைய தலைன்னா சொல்றது ஊழியக்காரனை, ஏசுநாதர் இல்லை, ஊழியக்காரன் குடும்பமா மேலே ஏறி மனைவியோட டான்ஸ் ஆடின காலம் இருந்துச்சு. அதை தவிர்த்து இன்னும் சொல்ல போனா ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, பர்த்டே, மேரேஜ் டே, கேம்ப்பு, ரெக்ரியேஷன் எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஏசுநாதர் மட்டும் இங்கே இல்லை, அங்கே ப்ரசன்ஸ் மட்டும் இல்லை. இங்கேருந்து கிளம்பி 3 நாள் கேம்ப் போகிறது, கேட்டு பாருங்கள், எங்கள் சர்ச் கேம்ப் போய் என்ன பண்ணுவீங்க, பீச்சில் விளையாடுவோம், அப்புறம் ஸ்விம்மிங் பூலில் விளையாடுவோம், அப்புறம் நல்லா சாப்பிடுவோம், அப்புறம் காலையில் ஆராதனை, சாயங்காலம் ஆராதனை, ஊருகா மாதிரி தொட்டுக்கிறதுக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆராதனையும் களியாட்டத்தையும் ஒன்றா கலக்கவே கூடாது. எங்கெங்கெல்லாம் களியாட்டமோ ஆராதனையும் ஒன்றா கலக்குதோ அங்கெல்லாம் ஃபெயிலியர். நீங்கள் பைபிளில் எங்கே வேணால் எடுத்துக்கோங்க, எங்கே வேணால் எடுத்துக்கோங்க. எங்கெங்கெல்லாம் களியாட்டமோ ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஒன்றா கலக்குதோ அங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அடி பைபிளில். அது வந்து சீனாய் மலைக்கு கிளையாக இருக்கட்டும், அங்கே ஆரம்பித்து அது மிரியம் ஆடின ஆட்டமாக இருக்கட்டும், தாவீது ஆடின ஆட்டமாக இருக்கட்டும், எங்கே வேணால் பாருங்கள், அதோடைய முடிவு என்னவாக இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஏதோ ஒன்று அங்கே ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கும். கவனிச்சுக்கொள்ளுங்க, சபை எப்பொழுதும் எரிகிற சபையாக இருக்கணும். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் சொன்னார் ஆண்டவர், விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும்,
விளக்கு அணையாதபடி பாதுகாத்து கொள்ளு அப்படின்னாரு. இன்னைக்கு சபையில் விளக்கு எரியுதா? எரிஞ்சிக்கிட்டே இருக்குதா? வசனம் என்கிறதான அனல் இருக்குதா? பரிசுத்தாவியினுடைய அனல் இருக்குதா? பாருங்க, அஞ்சாம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசித்து பாருங்க. வசனம் சொல்லுது, அப்போஸ்தலரை கண்டு ஜனங்கள் பயந்திருந்தார்கள். எனக்கு அந்த வசனத்தை படிக்க படிக்க எனக்கு இன்னுமே சொல்லுவேன், ஆச்சரியமாக இருக்கு, ஆச்சரியமாக இருக்கு. எப்படி ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஐந்தாம் அதிகாரத்தில் 11வது வசனம், சபையார் எல்லாரும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அடுத்து 13வது வசனம், மற்றவர்கள் ஒருவனும் அவர்களோடு கூட சேர துணியவில்லை. எப்படி இருக்கு பாருங்க, ஜனங்களுக்கு அவங்களை கண்டாலே பயமா, ஜனங்க அவங்க கிட்டவே போறதுக்கு பயப்படுறாங்களாமா? இவங்க யாரு? அந்த ஊரைப்படி பார்த்தா சாதாரண மீனவர்கள், அந்த ஊர்படி பார்த்தா மீனவர்கள். ஆனால் இவங்களை பார்த்தா ஒரு பயம் வருது பாருங்களேன். இது எதனால் வந்த பயம்? அவன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கு, அவங்கிட்ட வேத வசனம் இருக்கு, அவன் எழுந்திரிச்சு பேச ஆரம்பிச்சானா ராஜா சொல்கிறான், கொஞ்சம் குறைய நீ என்னை மாற்ற பார்க்குறேன்றான். அதுதான் சத்தியம், அதுதான் அதான் அபிஷேகம். அந்த அனல் அவனை பற்றி எரியும். இன்னைக்கு தீவட்டி அணைஞ்சு போய் என்ன இல்லை, அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? தீவட்டி அணைஞ்சு போனதே தெரியாம இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள், நான் தான் எப்பவும் சொல்லுவேன், எத்தனை ஊழியர்கள் ஆராதனைக்கு முன்னாடி முந்தின நாள் உட்காந்து காத்திருந்து வசனம் எடுக்கிறோம். ஒருத்தர் ஒரு நல்ல செர்மன் கொடுத்தாரு, அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, ஆவியானவர் சொல்றாரு, அவர் கொடுக்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி செர்மன் இவர் கொடுக்க மாட்டாரு. எனக்கு உடனே அந்த 7 பாயிண்டையும் போட்டு அந்த பாயிண்ட்ல உள்ள காரியங்களை எடுத்து அப்படி போடுறேன். அந்த செர்மன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசின ஃபேமஸ் சர்வன் அந்த செய்தி. ஆனால் நீங்கள் செய்தி எடுத்து பேசுகிற தப்பு இல்லை, உங்கள் செய்தி மாதிரியே பேசுகிறீங்க பாருங்க. ஏன் செய்தியை எடுத்து பேசுகிறீங்க? முதல்ல சில நேரத்தில் சில உதாரணங்களையோ அல்லது தேவையான சில சம்பவங்களையோ எடுத்துக்கிறது வேற, அது இயல்பு. முழு செய்தியுமே நீ இன்னொருத்தங்கிட்ட எடுக்கிறீன்னா நீ என்ன பண்ணியிருப்பேன்? நேற்று ஆராதனைக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? அப்போனா உன் தீவட்டி அணைஞ்சு போச்சு இல்லை, உங்கள்கிட்ட அனல் இல்லைல்ல, உங்கள்கிட்ட அனல் இல்லாட்டி எப்படி உங்க கீழே உட்காந்துருக்கிறவன்ட்ட அனல் இருக்கும்? உங்ககிட்ட அனல் இருந்தால் தானே அங்கே குளிராக வரவன் அனல் பற்றி எரியும். நீ உட்காந்து காத்திருந்த பரலோகத்திலிருந்து அந்த வார்த்தையை வாங்கிட்டு வந்தீன்னா உன் வாயிலிருந்து வார்த்தை தீயா தெரிக்கும், அந்த அனல் அவனை பற்றி பிடிக்கும். அதனால தான் இயேசு பேசும்போது ஜனங்க வந்து அப்படியே அட்ராக்ட் ஆனாங்க. இயேசுநாதர் ஒரு இடத்துல பேசிட்டு இன்னொரு இடத்துக்கு பேசுறதுக்கு போறதுக்குள்ள இவன் நடந்து அந்த இடத்துக்கு வந்துடுறான், ஓடி வரான் வசனம் கேட்க. நீ நம்ம என்ன சொல்றோம்? ஜனங்களுக்கு துணிக்கிறோங்க, ஜனங்க கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் ஜனங்க, அதனால என்ன பண்ணலாம், 45 minutes எல்லாம் செய்தி ரொம்ப அதிகம். அதனால நம்ம என்ன செய்வோம், ஒரு 20 minutes செருமனை குறைச்சிருவோம். வர்ஷிப் ஒரு 1 hour பண்ணுவோம். ஏன் வர்ஷிப்ல இவனும் ஈடுபட மாட்டான், அதுவும் ஈடுபட, சும்மா கண்ண மூடிட்டு நிற்கும். பாதி வர்ஷிப் முடியும் போதுதான் வந்து சேரும். இப்போ வர்ஷிப்புங்கிறத இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஜாயினிங் டைம், அது லெஷர் டைம் மாதிரி, அவர் வந்து ஜாயின் பண்ணுற என்டர்டைன்மெண்ட் டைம். வசனம் சொல்லுது, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிட்டு. ஃபர்ஸ்ட் சவுண்டு கேட்டுச்சு பாருங்க, அவளுக்கு கதவை தட்டுற சவுண்டு கேட்டவொடனே அவள் ஏந்திரிக்கவே இல்லை பாருங்க. அவள் ட்ரெஸ்ஸே இல்லாமல் கிடந்தா, பேசிட்டு கிடந்தா, இவ ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா, தீவெட்டி இல்லை, இருட்டு, இருள், ஊழியத்தில் இருள், ஆவிக்குரிய வாழ்க்கை இருள், தனிப்பட்ட வாழ்க்கை இருள், எல்லாம் இருள். இப்போ என்ன பண்ணணும், எங்கேயாவது யாராவது எண்ணெய் கொடுத்தா போய் வாங்குவோம், போய் எண்ணெயை வாங்கிட்டு வரத்துக்குள்ள நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வராங்க, திருப்பி கதவு அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 12வது வசனம். அப்படி அர்த்தம் என்னன்னா, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த நெருப்பு வச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் நெருப்பு இல்லாதவங்களுக்கும், அந்த எண்ணெய் அபிஷேகத்தை வச்சிருந்தவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அவங்க கதவுக்கு அந்த பக்கம் நிற்கிறாங்க, இவங்க கதவுக்கு இந்த பக்கம் நிற்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எவ்வளோ தெரியுமா கேப்பு? ஒரு கதவு அளவு தான் கேப், ஒரு சில இவ்வளோதான் இருக்கும், ஒரு இன்ச் கணக்கில் தான் இருக்கும், அடி கணக்கெலாம் இருக்காது, இன்ச் கணக்கு தான் டிஃப்ரென்ஸ்.
அப்போ உன்னுடைய பரலோகம் உன் இன்ச்சு கணக்கில் மிஸ் ஆயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு அதான் அதான் விஷயம், அவ்வளோதான். இன்னைக்கு பரலோகம் மிஸ் ஆக போகுதுன்னா எப்படி மிஸ் ஆக போகுது? அவர் பாவம் செய்து அவர் துன்மார்க்கமாய் வாழ்ந்து நரகத்துக்கு போனாரா? இங்கே யூதாஸ் காரியத்தையா நரகத்துக்கு போனா? யூதாஸ் காரியத்தையா நரகத்துக்கு போனா? பக்கத்தில் உட்காந்துருக்கிற அப்போ சொல்லுங்க, இவனுக்கும் எவ்வளோ கேப் இருந்திருக்கும்? இன்ச்சு தான் கேப் இருந்திருக்கும். இவன் பொருளாசை இல்லாதவன், இவன் பொருளாசை உடையவன். ஆனால் எங்கே உட்காந்துருக்கான்? இயேசுடைய பந்தியில் உட்காந்துருக்கான். இவன் எங்கே போயிட்டான்? இருளுக்கு போயிட்டான். அவன் கேட்டின் மகனாக மாறி நரகத்துக்கு போயிட்டான்னு பைபிள் சொல்லுது. ஆனால் இவன் நியாயத்திருக்கிறவனா பரலோகத்துக்கு வந்துட்டான், பக்கத்தில் உட்காந்துருக்கவன். இப்போ இவனுக்கு இவனுக்கும் கேப் எவ்வளோ? இன்ச்சு. ஆனால் இவனுக்கு பொருளாசை உள்ளே இருந்துச்சு, இவனுக்கு பொருளாசை உள்ளே இல்லை. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதைத்தான் இப்பவும் சொல்கிறேன், சபைக்குள்ளே இருக்கிறதுனாலையோ ஊழியத்தில் இருக்கிறதுனாலையோ நாம் கன்ஃபார்மாக பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னா உன் தீவட்டியை கொஞ்சம் செக் பண்ணிக்கோ. வசனம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு பாரு. உனக்குள்ளே ஆவியானவர் கொழுந்து விட்டு எரியறாரான்னு பாரு. உனக்குள்ளே இன்னும் ஜீவன் இருக்கான்னு பாரு. இன்றைக்கி நிறைய பேருக்கு அதுவே தெரியாது. ஆல்ரெடி செர்மன் டைரியில் இருக்கும், 10 டைரியில். அது வந்து அவங்களுக்கு அசட்டு மாதிரி. ஏதாவது ஒரு டைரியை திறந்து இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு ஒரு 45 நிமிஷம் ஒரு 40 நிமிஷம் கதையை அடித்து விட்றது. இன்றைக்கி உட்காந்து வாட்ஸ்அப்புக்கு கொடுக்குற நேரம் தேவ சமூகத்துக்கு கொடுக்கறதுக்கு இல்லை பாருங்கள். ஒரு தடவை வாட்ஸ்அப்பை திறந்தோம்னா மூடுறதுக்கு 20 நிமிஷம் ஆகுது மினிமம், மினிமம். அதுவும் காலையிலலாம் ரொம்ப நேரம் ஆகுது. சிலர்லாம் ஊழியத்தில் உட்காந்து அடுத்தவனோட பேசுறது, கம்ப்யூட்டர் நோண்டது, வாட்ஸ்அப் நோண்டதே பெரிய ஊழியம். அவரை கேட்டிங்கன்னா பிஸி ஷெட்யூல், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். கூட உட்காந்தோம்னா அவன் ஜெபம் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. கூட உட்காந்திங்கன்னா அவர் பைபிள் வாசிக்கிறத நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. எப்போ பாரு வாட்ஸ்அப்பு, எப்போ பாரு டிவி, எப்போ பாரு லேப்டாப்பு. கேட்டா மினிஸ்ட்ரி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவர் பாவம் செய்யலை, மினிஸ்ட்ரியில் இருக்காரு. என்ன பண்ணுறாரு? அது இப்போ வந்துருச்சு ஜூம் மீட்டிங், எல்லாரோடையும் உட்காந்து ஜூம். ஜூம் மீட்டிங்கை தப்பாக சொல்லலை, ஜூம்லேயே போனா நீ எப்போ தேவனோட போவ? ஜூம் மீட்டிங், வாட்ஸ்அப் மீட்டிங், ஊழியக்காரங்க மீட்டிங், அவரோட கமிட்டி மீட்டிங், இவரோட கமிட்டி மீட்டிங். கர்த்தர் கேட்குறாரு, என்னை எப்படா மீட் பண்ணுவ நீ? எப்போ என் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுவ? திடீர்னு மெசேஜ் கொடுக்குற நேரம் வந்துடும், அப்படியே கார்லேயோ அல்லது புல்பீட்லேயோ ஒரு பைபிள் இருக்கும், அப்படியே திறக்கிறது. அந்த காலத்தில் லாட்ரி சீட்டு போட்ட மாதிரி ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே உட்காந்து பேசுறது. கீழே இருக்கிறவனுக்கும் தெரியும் அவர் கதை அடிக்கிறாருன்னு, இவனுக்கும் தெரியும் அவன் சும்மா ஒன்றும் கேட்கலன்னு. சும்மா உட்காந்து அரை மணி நேரத்தை ஒப்பேத்திட்டு போகிறது. உன்னை நம்பி ஆண்டவர் கொடுத்துருக்கிற சபை தீவட்டி இல்லாமல் அணைந்து போயிருக்குமானால் நாளை தினத்தில் நீ எப்படி மனவாழ்னை சந்திப்பாய்? ஒவ்வொருத்தனும் 10 எரியணும். கர்த்தர் வரும்போது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனாய் மாறணும். கர்த்தர் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆண்டவர் நம்மகிட்ட அதிகம் எதிர்பார்க்கறது அதான். ரெண்டாவது, அவள் தீவட்டி இல்லாமல் இருந்தான், நெருப்பு இல்லாமல், எண்ணெய் இல்லாமல் அணைந்து போய் கிடக்கிற சபை. மூன்றாவது, இதை விட மோசமான ஒரு சர்ச் இருக்கு. அது என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3:17 வாசிக்கிறேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். ஃபஸ்ட் உள்ளவ நான் நிர்வாணின்னு அவன் ஒத்துக்கிட்டா, நான் ட்ரெஸ்ஸை களைஞ்சு போட்டிருக்கிறேன். செகண்ட் உள்ளவ, செகண்ட் உள்ள சபை, நான் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் பட் நான் தூங்கிட்டேன், விட்டுருங்க, என்கிட்ட நெருப்பும் இல்லை எண்ணெயும் இல்லை, நான் வரத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. இது ரெண்டாவது. மூணாவது ஒரு சர்ச் இருக்குது, இது என்ன தெரியுமா? இது கொடுமை. தான் நிர்வாணி என்பதையே அறியாமல் இப்படி ஒரு சர்ச்சை நீங்கள் லைஃப்பில் இந்த காலத்தில் தான் பார்ப்பீங்க, இதுக்கு முன்னாடி எப்பவும் பார்த்துருக்க முடியாது. நல்லா கவனிச்சு பாருங்கள். ஆதாமுக்கு தான் நிர்வாணிங்கிறது தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும் தான் நிர்வாணி என்பதை. இப்போது நோவாவுக்கு தன் நிர்வாணம் தெரியுமா தெரியாதா? நோவாவுக்கு தன் நிர்வாணம் தெரியாது. ஏன்? வசனம் சொல்லுது அவன் குடித்து வெறித்திருந்தான். இப்போ நோவாவுடைய வேலை என்ன? குடித்து வெறித்திருந்தார். இப்போ நோவாவை நம்ம வி டோன்ட் வாண்ட் டு பி அ ராங் சென்ஸில் போயிடாதீங்க, நோவா குடிகாரன் அப்படி போயிடாதீங்க. நோவாவுடைய காலத்தில் திராட்சை ரசம் வந்து ஈஸ்ட் ஃபார்ம் ஆகுறது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மேபி இருந்திருக்கலாம்.
நோவா குடித்தார், வெறுத்திருந்தார், வஸ்திரம் விலகி கடந்தார், தான் நிர்வாணி என்பதை அறியாதிருந்தார். அப்பனா நிர்வாணிங்கிறத யார் தெரியாதிருப்பான்? குடித்து வெறித்திருக்கிறவன் தான் தான் நிர்வாணி என்பதை அறியாதிருப்பான். இப்போ பாருங்க, ஆண்டவர் நோவா காலத்தினுடைய பாவமாக என்ன சொல்கிறாரு? புசித்தும் குடித்தும் அப்படிங்கிறார். அதாவது அவங்க வெறும் சாப்பிட்டது மட்டும் இல்லை, புசித்தும் குடித்தும். இந்த புசித்தும் குடித்தும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூக்கா சுவிசேஷம் 21:34 அவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும், பெருந்திண்டினா புசித்து, அந்த புசித்துனா சாப்பிட்றது தப்பு இல்லை, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது தப்பு. 24 hours ரெஸ்டாரண்ட் அப்படின்னா என்னென்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், அதான் பெருந்திண்டி. ரெண்டாவது வெறியினாலும், அங்கே குடித்துன்னு இருக்குல்ல, இதுதான் வெறி. குடிக்கிறதுன்றதுனா என்ன? நார்மலி இப்போ நம்ம எல்லா சாப்பிட்ற எல்லாத்துலேயுமே ஆல்கஹால் கண்டென்ட்னு ஒன்று இருக்கு, ஜூஸ்லேயுமே இருக்கு, நீங்கள் போடுற டேப்லெட்ஸில் இருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணுற யோகர்ட்டில் இருக்கு, அப்புறம் நீங்கள் குடிக்கக்கூடியதான ட்ரிங்க்ஸில், சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் இருக்கு, ஒரு மெடிசனில் இருக்கு, மைல்டாக ஒரு ஆல்கஹால் கண்டென்ட் இல்லாமல் இருக்காது. ஆல்கஹால் கண்டென்ட் தப்பு கிடையாது, அதை பிரித்து வெறும் ஆல்கஹாலாக குடிக்கிறோம்ல அதுதான் மிஸ்டேக். அது வந்து யோகர்ட்டில் இருக்கும்போது நம்ம சாப்பிடும் போது அது நம்ம தப்பாக தெரியல, யோகர்ட்டில் ஆல்கஹால் இருக்குது, கண்டென்ட் இருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணுற மெடிசன்ஸில் இருக்குது, கண்டென்ட்டில் இருக்கு. அப்படி நம்ம அதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஆல்கஹால் அந்த போதை வேணும்னு நம்ம சாப்பிட்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்? சாப்பிட்றோம், அதில் ஆல்கஹால் உடம்புக்கு தேவை, நம்ம உடம்புக்கு ஆல்கஹாலும் தேவையில்ல, அந்த கண்டென்ட்டும் ஓரளவுக்கு தேவை. அதனால தான் ஆண்டவர் சாப்பாட்டுக்குள்ளேயே அதை வச்சுருக்கிறார். நான் அதை பிரித்து வெறும் ஆல்கஹாலாக குடிக்கிறேன்ல அதான் வெறியும். அதே மாதிரி தான் இந்த சபை எப்படி இருக்குது? 3 அதிகாரம் சபைக்கு ஆசீர்வாதம் என்பதை ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். அதுவும் சபைக்கு உண்டு, அதுவும் சபைக்கு உண்டு. ஆனால் நீங்கள் அந்த ஆல்கஹாலை அதை தனியாக பிரித்து வெறும் கிரேஸ் டாக்ட்ரின் அப்படின்னு கொண்டு போய், ப்ராஸ்பரிட்டி டாக்ட்ரின் அப்படின்னு கொண்டு போய் அந்த வெறியை ஏற்றுறோம் பாருங்க. நீ கோடீஸ்வரன் ஆகியே ஆகணும், நீ பணக்காரன் ஆகணும், உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரன் ஆகணும், நம்பர் 1 கிரெடிட் கார்டு வாங்கிட்டு இருக்கணும், உலகத்திலேயே மிகப்பெரியதான கார் நீ வச்சிருக்கணும், ஜெட் ஃபிளைட் வச்சிருக்கணும். தாட் ஃபுல்லா எது ஏறிடுச்சு? வெறி. இது எல்லா வெறியும் இருக்கு. இது கிரேஸ் டாக்ட்ரின்ல பண வெறி. சபைக்குள்ள உட்காந்துருப்பான் ஜாதி வெறி, சபைக்குள்ள உட்காந்துருப்பான் படிப்பு வெறி, சபைக்குள்ள உட்காந்துருப்பான் அந்தஸ்து வெறி, சபைக்குள்ள உட்காந்துருப்பான் தன்னுடைய சுயநீதி பெரு வெறி, தன்னுடைய டினாமினேஷன் வெறி. நான்லாம் என்ன டினாமினேஷன் சார்ந்தவன் தெரியுமா? நாங்கள் தான் பரலோகத்தில் ஃபஸ்ட் இருப்போம், நீங்கள்லாம் வரவே மாட்டீங்கம்மா, அப்படி ஒரு குரூப் இருக்கு, அது ஒரு வெறி. ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்வாணி. ஏன் இது வந்த உடனே உன்னோட ரட்சிப்பின் வஸ்திரம் போயிருச்சு? என்ன கொடுமைனா உன் வஸ்திரம் போனதே உனக்கு தெரியல, நீ நிர்வாணி என்பதை தெரியாமல் அறியாமல் எப்படி நோவா வெறித்து படுத்து கிடந்தார். பாவம் செஞ்சிருந்த ஆதாமுக்கு கூட கண்டுபிடிச்சிட்டாங்க நான் நிர்வாணிங்கிறத, ஆனா என் திராட்சை ரசத்தினுடைய அந்த ஆல்கஹால் என் புத்தியை மங்க பண்ணி நான் எப்படி படுத்திருக்கனே எனக்கு தெரியல. இந்த மாதிரி தான் இன்னைக்கு தான் சபை எப்படி இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா அவன் மைண்டில் பல வெறி ஏறியிருக்கு, பல வெறி ஏறியிருக்கு. நான் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஊழியக்காரன் தெரியுமா? வெறி ஏறிடுச்சு, வெறி ஏறிடுச்சு. எனக்கே நீ பைபிள் பற்றி சொல்றியா? வெறி ஏறிடுச்சு, அந்த பெருமை ஏறிடுச்சு, வசன பெருமைங்கிற வெறி ஏறிடுச்சு. எங்கிட்டே நீ இதை பற்றி பேசுறியா? வெறி ஏறிடுச்சு. இப்போ என்னாச்சு? உங்கிட்ட இருக்கிற பாவம் எதுன்னு உனக்கே தெரியாமல் போச்சு, உங்கிட்ட இருக்கிற அக்கிரமம், உங்கிட்ட இருக்கிற அநியாயம் எதுன்னு உனக்கே தெரில, உன் நிர்வாணம் உனக்கே தெரில. இப்போ ஏன் உங்கள்கிட்ட சொல்ல முடியாதுப்பா? உங்கள்கிட்ட சொன்னால் நீ கேட்க மாட்டே. ஏன் நான் எங்கிட்டியாவா? ஐ ஆம் த சீனியர் பாஸ்டர் இன் திஸ் கண்ட்ரி, ஐ ஆம் த சீனியர் பர்சன் இன் திஸ் டினாமினேஷன், ஐ ஆம் த சீனியர் பர்சன் இன் திஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிற வெறி ஏறிடுச்சா? உங்கள்கிட்ட இருக்க பாவம் எதுன்னு உங்கள்ட சொன்னால் ஏறாது, மண்டையில் ஏறாது. தம்பி நீ இப்படி பண்ணுறதெல்லாம் தப்புப்பா, நான் வெறி ஏறினவனுக்கு என்ன தெரியுமா சொல்லுவான்?
எங்கிட்டேவா, எங்களுக்கேவா, எங்ககிட்டயே சொல்றியா? உனக்கு வெறி ஏறிடுச்சு, உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஆண்டவர் தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும், நீ நிர்வாணி என்பதை அறியாமல் இருக்கிறாய். கொஞ்சம் இப்படி பாருங்கிறார் ஆண்டவர். ஏன் நீ எப்படி பார்த்துட்ட, நான் ஐஸ்வர்யம் உள்ளவன். அங்கே இங்கே சொல்கிறார் பாருங்களேன், நீ ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை என்றும் சொல்லுகிறாய். அப்படின்னா என்ன? எல்லாம் அப்படி பார்க்கறது. வாசலில் கார் நிற்குது, சொந்தமாக வீடு இருக்கு, ஓன் சர்ச் இருக்கு, 1000 ஆத்மா இருக்கு, நமக்கு எல்லாம் எல்லாம் ஓகே, எனக்கு என்னங்க குறை? ஆண்டவர் சொல்கிறார் இப்படி பார். ஏன் ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிறடா? இங்கே எல்லாம் இருக்கு, இங்கே நிர்வாணம் இருக்கு. டோன்ட் லுக் அதர் சைட், லுக் யுவர் சைட். ஒன்று ஆராய்ந்து பண்ணிப்பார். அதான் வசனம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இன்னைக்கு எல்லாரையும் பார்க்க தெரியுது, எல்லாரோடையும் கம்பேர் பண்ண தெரியுது, நான் ஐஸ்வர்யம் உள்ளவன். ஏன் அவனுக்கு எங்க சர்ச் எவ்வளோ பரவாயில்ல, அந்த ஊழியக்காரனுக்கு நான் எவ்வளோ பரவாயில்ல, அவங்களோட பார்க்கறதுக்கு என்ன என்ன சொல்ல வரீங்க? அவரை பாருங்க, யூடியூப்ல எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அவருக்கு? அவருக்கு 10,000 பேர் பார்க்குறாங்களா? எனக்கு 1,000,000 பார்க்குறாங்க. நான் ஆக்சுவலி எனக்கு எவ்வளோ ஃபாலோயர்ஸ் பார்த்தீங்களா? ட்விட்டரில் எவ்வளோ ஃபாலோயர்ஸ் பார்த்தீங்களா? ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்களா? தம்பி நீ அதை பார்க்காதப்பா, இங்கே பாரு, உன் நிர்வாணத்தை பாரு. நீ குடித்து வெறுத்திருக்கிறப்பா, உனக்கு வெறி ஏறி இருக்குப்பா, பெருமை ஏறி இருக்குப்பா, அதனால் உன் வஸ்திரம் விலகி இருக்குப்பா, எல்லாருக்கும் தெரியுதுப்பா உன் நிர்வாணம். உன்னை மூட விரும்புகிறோம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, வஸ்திரத்தை வாங்கிக்கொள், நான் மூட விரும்புகிறேன். அடுத்தவனை பார்க்கறத விட்டுட்டு ஒன்றை பாருங்கிற ஆண்டவர். அதைத்தான் இன்றைக்கி சபை, இன்றைக்கி சபைகள் என்ன நிலைமையில் இருக்குது? தான் நிர்வாணி என்பதை அறியாதபடிக்கு ஜஸ்ட் லுக் அப் யுவர் செல்ஃப். பாருங்கள் எங்கே நம்ம விலகி இருக்கிறோன்னு பாருங்கள். ஆண்டவர் நம்மகிட்ட உணர்த்த விரும்புகிறார், இன்றைக்கி சபைகள் ஐஸ்வர்யத்தில் எந்த குறைச்சியும் கிடையாது, 60% சபைகள் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக 40% சபைகள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, உன் நிர்வாணம் எப்படி இருக்குது பாரு. நீ குருடனும் பரிதவிக்கப்பட்டவனும் நிர்வாக்கியம் உள்ளவனும். ஆனால் நீ என்ன சொல்கிறனா ஐஸ்வர்ய சம்பன்னு சொல்லிட்டாலே, உன்னுடைய அட்வான்டேஜ் மட்டும் உனக்கு தெரியுது, பட் உன்னோட டிஸ்அட்வான்டேஜ் உனக்கு தெரியலங்கிறார் ஆண்டவர். உன்னுடைய அன்ஃபார்ச்சுனேட்லி உன்னுடைய அட்வான்டேஜ் வந்து உலகத்துக்குரியது, உன்னுடைய டிஸ்அட்வான்டேஜ் பரலோகத்துக்குரியது. அந்த பரலோகத்துக்குரியதில் நீ டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிற, இதிலலாம் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. சிம்மரனா சபையை பார்த்து சொல்கிறாரு, நீ தரித்திரனாக இருந்தும் உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை நான் அறிந்திருக்கிறேங்கிறார். அவன் உலக பிரகாரமாக தரித்திரன், ஆனாலும் அவன் ஸ்பிரிச்சுவலி பயங்கரமாக ரிச்னஸில் இருக்கான். ஆனால் நீ உலக பிரகாரமாக ரிச்னஸில் இருக்க, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே பிராண்டட். பட் காடுக்கிட்டப்பா நான் உன் நிர்வாணம் தெரியுதாம்மா அவருக்கு. ஆண்டவர் சொல்கிறார் மோசேக்கிட்ட, பள்ளிப்பிடத்தில் ஏறும்போது உன் நிர்வாணம் காணாதபடிக்கு உன் உள்ளான ஆடையை தரித்துக்கொள், உள்ள இருக்கிற இன்னர் கவர்மெண்ட்ஸை செக் பண்ணுங்கிறாரு. நவ் யூ வாண்ட் டு செக் அபவுட் யுவர் இன்னர் கவர்மெண்ட்ஸ். பாரு உன்னை, நீ எங்கே பாருன்னு பாரு. கடைசியாய் நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு, இன்னும் ஒரே ஒரு சபை இருக்குது, டைப் ஆஃப் சர்ச்சஸ். நம்ம 3 டைப் ஆஃப் சர்ச்சஸ் இந்த என் டைமில் பார்த்துட்ருக்குறோம். இன்னும் ஒரு டைப் ஆஃப் சர்ச்சஸ் இருக்குது, அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இசைக்கியல் புஸ்தகம் 16:16 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உன் வஸ்திரங்களில் சிலவற்றை எடுத்து பல வருண சோடிப்பான மேடைகளை உனக்கு உண்டாக்கி அவைகளின் மேல் வேசித்தனம் பண்ணினாய். அப்படி கொத்த காரியங்கள் ஒரு காலம் சம்பவித்ததும் இல்லை, சம்பவிப்பதும் இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணாராம், நீ வஸ்திரம் இல்லாமல் இருந்ததுனால உன் மேல் என் வஸ்திரத்தை போட்டேன் அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க, நான் உன் அருகே கடந்து போன போது, 8 கடந்து போன போது, இதோ உன் காலம் பருவ காலமாக இருந்தது, அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். 8 ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நாள் நீ நிர்வாணத்தில் கடந்த, பாவத்தில் கடந்த, உன்னை கேட்பாரற்று கடந்த, உன்னை கொண்டாந்து என் வஸ்திரத்தை உன் மேலே போட்டு, அதான் இயேசு சிலுவையில் போட்டது ரட்சிப்பின் வஸ்திரம், இப்போ நம்ம மேலே போட்டார், போட்டு என்னுடையவள் ஆக்கிக்கிட்டேன், என்னுடைய மனவாட்டின்னு உன்னை ஆத்தரைஸ்டு பண்ணிட்டேன். அதான் நம்ம மனவாட்டிய சபை. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோமா, அந்த 16 வசனத்தில் சொல்கிறார்,
நீ என்ன பண்ண, உன் வஸ்திரங்களை சிலவற்றை எடுத்து பல வருண சோடிப்பான மேடைகளை உனக்கு உண்டாக்கி அவைகளின் மேல் வேசித்தனம் பண்ணினாய். நான் உனக்கு கொடுத்ததான ஆசீர்வாதங்களை எடுத்து அதை கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணி அதன் மூலமாக அடல்ட்ரி நடந்துச்சான். ஆண்டவர் சொல்கிறார், இந்த வசனத்தை நீங்கள் தியானிச்சு பாருங்க. இன்னைக்கு நடக்கிறது அப்படியே இருக்கும் இந்த வசனத்தில். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நாம் எதை எதெல்லாம் எடுத்து ஜனங்களை மோசம் வைக்கிட்டு இருக்கோமோ அது எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. குறிப்பாக வசனம், இதே வசனத்தை எடுத்து ஜனங்களை மோசம் போக்கி இந்த இடத்துல வந்து வேசித்தனம் பண்ணினாய்னா லிட்ரலி இல்லை. வேசித்தனம் என்றதுக்கு எது இதன் அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா மற்ற உபதேசத்தோடு கூட கலந்து கொள்ளுதல். இங்கேயே ஆண்டவர் சொல்வார், நீ வந்து எகிப்தியரோடு கூட அசிரியரோடு கூட வேசித்தனம் பண்ணினாய், அவருடைய காரியங்களை உங்கள் இதுக்கு கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன எதை பற்றி சொல்கிறாருன்னா எகிப்திய உபதேசம் அசிரிய உபதேசம் இதோடெல்லாம் கலந்ததை சொல்கிறார். அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், கர்த்தர் நமக்கு கொடுத்ததான இந்த ரட்சிப்பின் உபதேசத்தை எடுத்து இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எடுத்து இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை எடுத்து நம்ம மற்ற உபதேசங்களோடு கூட கலந்து இன்னும் சொல்லப்போனால் உலக உபதேசங்களோடு கூட கலந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கொடுத்தது உன் நிர்வாணத்தை மூடுறதுக்கு, நீ அதை எடுத்து மற்றவர்களோடு கூட கலந்து வேசித்தனம் பண்ண தொடங்கிட்ட. இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுற விஷயங்களில் ஒன்று இதுதான். ஆண்டவர் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு, ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ். இதெல்லாம் எடுத்து ஜனங்களை எப்படியாவது கொண்டு வந்து பரலோகத்தில் சேர்க்கணுன்றதுக்கு தான் நமக்கு அதை ஆண்டவர் கொடுத்தார். வரங்களாக இருக்கட்டும், அல்லது நம்ம கொடுக்கப்பட்டதான மற்ற காரியங்களாக இருக்கட்டும், கிஃப்ட்ஸாக இருக்கட்டும், அல்லது டேலண்ட்ஸாக இருக்கட்டும். இப்போ எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறாரு, இல்லை ஒரு டேலண்ட்டு கொடுத்துருக்காரு, நல்லா எனக்கு வந்து ஒரு இசை வாசிக்கிறதா இருந்தார்னா அதை எடுத்து நான் கர்த்தருக்கு யூஸ் பண்ண தான் எனக்கு கொடுத்தாரு. நான் எப்போ அதை எடுத்து உலகத்தானோடு கூட உலகத்தில் உள்ளவங்களோடு கூட இணைந்து அவர் எனக்கு கொடுத்த பல வர்ண ஆடையை எடுத்து நான் அதை இங்கே யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் சொல்கிறார் நீ அவனோடு கூட வேசித்தனம் பண்ணின. இன்றைக்கி அதான் நடக்குது. நான் சொல்கிறது நாட் ஓன்லி மியூசிக், இங்கே இருக்கிற பாட்டை கொண்டு போய் ஆண்டவர் கொடுத்த டேலண்ட்டு குரல் இதை கொண்டு போய் வேற எங்கேயோ பாடிட்டுருக்கிறான், ஆண்டவர் கொடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் இதை கொண்டு போய் எங்கேயோ வாசிட்டுருக்கிறான், உலகத்துக்கு உலக இசைக்கு உலகத்தில் உள்ளதானவங்களுக்கு வாசிட்டுருக்கான். ஆண்டவர் சொல்கிறார் இந்த அதிகாரத்தை படித்து பாருங்க, 16 அதிகாரம். அதே மாதிரி சர்ச்சும் போயிடுச்சு, சர்ச்சும் போயிடுச்சு. என்ன கொடுமைனா ஒரு காலத்தில் சர்ச்சில் இருக்கிறவன் இங்கிருந்து போய் சினிமாக்காரனோடையோ எவனோடையோ ஆடினானா பின்மாற்றம் அடைஞ்சிட்டான்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லும் போது அப்படி சொல்லுவாங்க, அவன் பேக் ஸ்லைடிங்க, சர்ச்சை விட்டு போயிட்டான். இப்போ கொடுமை என்னன்னா அவனை கூட்டிகிட்டு வந்து சர்ச்சுக்குள்ளே விட்டுட்டாங்க, அங்கே வாசிக்கிறான்ல அவனை கொண்டு வந்து சர்ச்சுக்குள்ளேயும் வாசிக்க விட்டாங்க. இதுக்கு பேர் பேக் ஸ்லைடிங் இல்லை, சர்ச் அடல்ட்ரி, சபையில் வேசித்தனம், அவ்வளோதான், ஃபினிஷ், ஓவர். ஆண்டவர் சொன்ன எல்லாம் துல்லியமாய் நடக்குது. இப்படித்தான் சபைகள் கடைசி காலத்தில் சோரம் போயிட்டுருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் மீண்டும் என்னுடையவளாய் மாற்ற விரும்புகிறேன், சரி பண்ணிக்கோங்கிறாரு. இந்த நாலு காரியங்களை நம்ம பார்த்தோம், கடைசி காலத்தில் சபை இருக்கிற நிலைமையை ஆண்டவர் சொல்கிறார், உன்னை சரி பண்ணிக்கோ, கதவை தர முதல்ல, ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடு, உன் விளக்கு அணையாமல் பார்த்துக்கோ, நீ ஆண்டவர் கொடுக்குற ஆண்டவர் சொல்ல உன் நிர்வாணம் மூடும்படிக்கு என்னிடத்துல வஸ்திரத்தை வாங்கி கொள்ளுங்கிற ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நான் எங்கெங்கெல்லாம் பாவம் பண்ணியிருக்கேன், எது எதெல்லாம் உமக்கு பிரியம் இல்லாமல் இருக்கு, என் சர்ச் எங்கெங்கெல்லாம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் பின்வாங்கி போயிருக்கிறோம், எங்களை சரி பண்ணுங்கப்பா, ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை சரிப்படுத்த விரும்புகிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போகலான்னு பைபிள் சொல்லலை. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க உங்களை மோசம் போக்குறாங்க. நீ கிறிஸ்தவன் ஆனதுனாலேயோ சர்ச்குள்ளே வந்ததுனாலேயோ ஆண்டவர் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார் நீ நினச்சிட்டினா நீ ஏமாறுவ. ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்னது அவர் சொன்னபடி இருந்தால் தான். யோசிச்சு பாருங்கள், 2000 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணம் ஒரே நாளில் தள்ளி விட்டார் பாருங்கள், அப்படி தள்ளி விட்டு நம்மளை செலக்ட் பண்ணிட்டார் பாருங்களேன். நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டால் ரட்சிப்பு தான், அதுக்கப்புறம் நீ என்ன பாவம் பண்ணாலும் ஆண்டவர் உன்னை தள்ள மாட்டார். 3.5 வருஷம் அப்போஸ்தலர் பட்டத்தில் இருந்தவன் அவனையே தள்ளி விட்டார்.
அவனே தள்ளிவிட்டார், இவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்குமேன்னு கேட்டார். நிறைய பேர் இந்த வசனத்தை சொல்கிறாங்கல்ல, இந்த இது இதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு ஒரு பதில் வசனத்தை சொல்லிட்டு நான் வந்து ஜோமணி முடிக்க விரும்புகிறேன். சிலர் சொல்கிறாங்க இல்லையா, கடைசி காலத்தில் என்ன பாவம் பண்ணாலும் பயப்படாதீங்க, ஆண்டவர் வந்து கிருபை உள்ளவர், எப்படி இருந்தாலும் நம்மளை விடமாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நான் உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எபிரேயர்கள் நிருபம் 6:4-6 வசனங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ரட்சிக்கப்பட்டு பிரகாசிக்கப்பட்டு ஆண்டவருடைய பரம ஈவை ருசி பார்த்து, ரட்சிப்பின் அனுபவம், அதை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து, ப்ராஃபஸியெல்லாம் தெரிஞ்சு வசனம்லாம் நல்லா தெரிஞ்சு ஸ்ட்ராங் ஆன பிறகு மறுதளித்து போனவர்கள், அதுக்கப்புறம் பின்வாங்கி போனவன், தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் இருக்கு. நிறைய பேர் சொல்லிட்டான், அதெல்லாம் இல்லை, ஒரு தடவை ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பு தான், நித்திய ரட்சிப்பு, ஒன்ஸ் ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு. எவன் சொன்னான் நித்திய ரட்சிப்பு? ஆனா என்ன ரட்சிப்பு? முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான், அவனுக்கு தான் நித்திய ரட்சிப்பு. முடிவு பரியந்தம் நிக்காம நடுவில் பாவம் செஞ்சிட்டா அதுக்கப்புறம் கூட நித்திய ரட்சிப்புன்னு ஒருத்தன் போதிக்கிறான், நீ என்ன வேணா செய்ய அது நித்திய ரட்சிப்பு. எவன் சொன்னான்? முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான், அவனுக்கு தான் நித்திய ரட்சிப்பு. இந்த வசனம் எபிரேயர் 6:4-6, பின்வாங்கி போனவன் மறுதளித்து போனவன் பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்தாவியை பெற்று இனி வரும் பலன்களையும் எல்லாத்தையும் பேசினவன் மீட்கப்படுவது கூடாத காரியம். அப்படிப்பட்டவனோடு கூட சேர்ந்தீங்கன்னா உங்களையும் மீட்கப்படுவது கூடாத காரியம். அவனையும் மீட்க முடியாது, அவன் கூட சேர்றவனையும் மீட்க முடியாது. கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறார். பேதுரு கேட்குறாரு, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறது எப்படி ஆண்டவரே, இவ்வளோ கஷ்டமாச்சே? ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனால் கூடாதது தான் தேவனால் எல்லாம் கூடும். நீ நெஞ்ச நிமித்தி பரலோகத்து போக முடியாது, கர்த்தருடைய காலை பிடிச்சா பரலோகத்து போக முடியும். நம்ம ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான 2 நாளுக்காக உமக்கு நன்றி. உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் உம்முடைய மனவாட்டி சபையாக, ஆண்டவரே உம்முடைய குரலுக்கு செவிசாய்க்கிற சபையாக, படுத்து கிடக்கிற மனவாட்டியாய் அல்ல, எழுந்திருச்சு ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்கள் என்று காத்திருக்கிற மனவாட்டியாக, எப்போ எங்கள் மனவாளன் கதவை தட்டுவாரு துறக்கணுமேன்னு காத்திருக்கிற மனவாட்டியாக நாங்கள் இருக்க கிருபை பாராட்டும். ஆண்டவரே எங்களை நம்பி நீங்கள் கொடுத்துருக்கிற தீவட்டியை நீங்கள் வர்ற வரைக்கும் நாங்கள் உறுதியாக பற்றி கொள்ள, எரிய வைக்க, அதில் எண்ணெயை எப்பொழுதும் சரிபார்த்து கொள்ள கிருபை தாங்கப்பா. அந்த எண்ணெய் குறையாதபடி எப்பொழுதும் எரிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். நான் வருமளவு உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் அப்படி இருக்க கிருபை பாராட்டும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்களே எங்கள் நிர்வாணத்தை அறியாது இருந்தால் எங்களைப் போல பரிதவிக்கப்பட்டவன் உலகத்தில் ஒருத்தரும் இருக்க முடியாதே. ஆண்டவரே நாங்கள் என்ன குற்றம் செஞ்சோங்கிறது எங்களுக்கு சொல்லி நாங்களே தெரிஞ்சுக்கணும் ஆண்டவரே. மற்றவங்க சொல்லியும் உணரவடையாத ஒரு உணர்வில்லாத ஒரு சபையாக நாங்கள் இருப்போம்னா எங்களை மாதிரி பரிதவிக்கப்பட்டவங்க வேறு யாருமே இருக்க முடியாது. இன்றைக்கி எங்களை சரிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். கடைசியாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, வரங்களை, தாளந்துகளை முடிவு பரியந்தம் உமக்கே பயன்படுத்த, அதன் மூலமாக ஒரு கூட்டத்தை உமக்கு ஆதாயம் பண்ண, நீர் விரும்புகிற மனவாட்டியாக இவ்விதமாய் நாங்கள் உம்முடையவர்களாய் மாற கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த வசனங்கள் அவர்களுக்குள்ளே கடந்து வரட்டும். ஆசீர்வதியும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கேட்கும்படி கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு கிருபை செஞ்சார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பரலோக தகப்பனே, ஆண்டவரே இந்த நாளில் கூட எங்களுக்கு அருமையான ஒரு ஆண்டவரே ஆவிக்குரிய பாடத்தை எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே எங்களை உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் சுவாமி. உங்களுடைய கிருபையின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, உங்களுடைய கிருபைக்குள்ளே எங்களை கட்டி கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளில் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க, தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் நடமாடுகிற சகல கொள்ளை நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் விக்கனங்களுக்கும் விலக்கி கர்த்தர் காத்துக்கொள்ளுவீர் தகப்பனே. உடைய கிருபையில் ஒவ்வொருத்தரோடு நடத்தட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைகள் நிறைவாகட்டும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறை
குறைவில்லை என்று சொல்லப்பட்டது போல தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி கிருபையாக நீர் ஆசீர்வதிக்க முடி சொல்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. நாளைய தினம் எப்படி இருக்கும் என்று கவலைப்படுகிற பிள்ளைகள் அநேகர் உண்டு ஆண்டவரே. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாது என்று சொன்ன கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் பிடித்து நீ நடத்துவீராக. உன்னுடைய நாமம் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படட்டும் தகப்பனே. கிருபை பாராட்டும் ஆசீர்வதியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன் ஐக்கியமும் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் லார்ட். காட் பிளெஸ் யூ.